அனைவருக்கும் மாலை பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்களாகிய உங்கள் அனைவரையும் இந்த மாலை நேரத்தில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். பகவத் மிஷன் ஒன்று மட்டும்தான் சமுதாய அக்கறையில் சக மனிதர்கள் மேல் அன்பையும் அவர்கள் படும் துன்பத்தை நீக்கும் செயலில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு செயல்படுவது பகவத் மிஷன் மட்டுமே. நல்ல நோக்கத்திற்காகவும் மனிதகுல நலனுக்காகவும் மட்டும்தான் பகவத் மிஷன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நாம் எடுத்திருக்கிறது வந்து என்னடா புதுசா இப்ப ஓசிடி ஆங்ஸைட்டி மைண்ட் டிப்ரெஷன் நிறைய எது எதையோ பேசுறாங்களே அப்படின்னு நீங்க நினைச்சுக்க வேண்டாம். இது வந்து இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் பெரியவங்க படிச்சவங்க நிறைய பேரும் சிலருக்கு என்னன்னே தெரியாம கூட இப்படி இந்த மனப்பதற்றம் மனச்சோர்வு மனப்பிறழ்வு மன முரண்பாடு சுய முரண்பாடு மன இறுக்கம் மன போராட்டம் இப்படி பல வார்த்தைகள் இது எல்லாமே ஒன்றத்தான் குறிக்குது. ஓசிடி ஆங்ஸைட்டி மைண்ட் டிப்ரெஷன் என்ன சுழற்சி நோய் அபசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் பேர் தான் பெருசு. எல்லாமே குறிக்கிறது ஒன்றே ஒன்றைத்தான். இதை நம்ம ஏன் இவ்வளவு தூரம் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நண்பர்களே, இதற்கு இதுவரையிலும் தீர்வு சரியான தீர்வு சொல்லப்படவே இல்லை என்பது மட்டும்தான் உண்மை. நம்ம கிட்ட மட்டும்தான் தீர்வு இருக்கிறது. நம்ம வந்து ஓசிடினா ஆங்ஸைட்டினா மைண்ட் டிப்ரெஷன்னா என்னன்னே தெரியாமலே அதற்கான தீர்வை செய்து கொண்டிருக்கிறோம். பழசெல்லாம் அப்படிதான் நான் வந்து நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கிறேன். ஆனா செஞ்சது பூராமே இந்த மைண்ட் டிப்ரெஷனும் ஆங்ஸைட்டிக்கும் ஓசிடிக்கும் தான் நம்ம தீர்வு பண்ணியிருக்கிறோங்கிறத இப்ப ரெண்டாவது நடக்கிற நிகழ்வோட இணைச்சு பார்த்து தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? அதனால என்னன்னா, இப்ப டைரக்டாவே ஆங்ஸைட்டி இப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இன்னும் வந்து இன்னைக்கு பல பேர் நம்ம ஞானம் புரிதல்னா அது ஏதோ ஒரு வேர்டுங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஆங்கிள் நம்ம சொல்லலை. நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற டே டு டே லைஃப்ல ஒவ்வொருத்தரும் எதிர்கொள்ற சஃபரிங்கை எப்படி ஹேண்டில் பண்றது, அவங்க எதிர்கொள்ற பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு சொல்றதுங்கிறது தான், அதான் அன்றாட நடக்கிற பிரச்சனைக்கு தீர்வு சொல்றது தான் பகவத் மிஷனுடைய மெயின் தீம். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ஓசிடி ஆங்ஸைட்டி மைண்ட் டிப்ரெஷன்லாம் ஒரு வகுப்பு எடுத்துருக்குறோம். நானும் ஒரு வகுப்பு எடுத்திருக்கிறேன். அதனை தொடர்ந்து ஜீவமணி ஒரு வகுப்பு எடுத்தாங்க, பகவத்தையா ஒன்று எடுத்தாங்க, இப்போ ஜீவமணி ஒரு வகுப்பு எடுத்திருக்கிறாரு, திரும்ப இப்போ நான் ஒரு வகுப்பு எடுத்திருக்கிறேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வகுப்பு கட்ட ஏகப்பட்ட ஃபோன் வருது. இதை இன்னும் நீங்கள் ரெண்டு கிளாஸ் தயவு செஞ்சு எடுங்க, நிறைய பேர் இதனால் சஃபர் ஆகிருக்கிறாங்க, பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு என்ன சொல்லணும்னா, உலகத்திலேயே எங்கேயுமே ஓசிடிக்கும் ஆங்ஸைட்டிக்கும் மைண்ட் டிப்ரெஷனுக்கும் தீர்வு சொல்லப்படவில்லை, நம்மதுல தீர்வு இருக்குது. ஏன்னா அது வந்து அவங்களே கண்கூடா சொல்றாங்க நல்லா இருக்கங்க அப்படின்னு சொல்லி. மாத்திரையை குறைச்சவங்க நிறைய பேர் உண்டு. நம்ம டாக்டர் இல்லை, ஆனா வந்து மனசு எப்படி செயல்படுதுங்கிறத நுட்பத்தை தெரிந்திருக்கிறோம், வேற ஒண்ணும் இல்லைங்க. இதை டாக்டர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் தன்னுடைய பேஷண்ட்டை ஹேண்டில் பண்றது இன்னும் ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும். இது வந்து ஒரு அடிப்படையான உண்மை, மனதின் இயக்கத்தை புரிந்து கொள்வது, வேற ஒண்ணுமே இல்லைங்க. இதுதான் அப்படிங்கிறதுனால இதனை தொடர்ந்து நம்ம எப்படின்னு உள்ள போவோம். அதாவது எல்லாருக்குள்ளேயுமே மன முரண்பாடு போராட்டம் மன இறுக்கம் மனப்பதட்டம் சோர்வு எல்லாமே இல்லாம இல்லை, எல்லாருக்குமே இருக்குது. நார்மலா இருக்கிறவங்களுக்கு ஒரு அளவுல இருக்குது. இந்த ஓசிடி ஆங்ஸைட்டி மைண்ட் டிப்ரெஷன் காரங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா இருக்கு, இவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி எல்லாருக்குமே இருக்கிற ஒரு காமனான விஷயம்தான். பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்கல்ல, இவங்களுக்கு 10%னா இவங்களுக்கு 50% கூடுதலா இருக்கு, இவ்வளவுதான் வித்தியாசம். நாம வந்து அதுக்கு எப்படி பாக்குறது அப்படிங்கறதான் இப்ப ஏற்கனவே வகுப்பு நம்ம
ரெண்டு மூணு வகுப்புல சொல்லியிருக்கிறோம். இதுல அதுல சொல்லாத வித்தியாசமான கோணங்கள்ல எப்படி நம்ம பார்க்கலாங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவா நார்மலாக இருக்கிற சராசரியான பர்சன்ஸுக்கு பகவத் ஐயாவோட மைண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், மன இயக்கத்தை பற்றிய புரிதல், தாட் அண்ட் திங்கிங், எண்ணம்னா என்ன, சிந்தனைனா என்ன, அகம் புறம், இந்த எளிமையான புரிதலே அவர்கள் மன போராட்டத்திற்கு தீர்வை கொடுத்துவிடும். தங்களுடைய வாழ்க்கையை எளிமையா வாழ்றதுக்கு இந்த ஒரு புரிதலே அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம சொல்லிக்கிற விஷயம். இத பாத்தீங்கன்னா ஜியோமணி ஐயா வந்து வியாழக்கிழமை வந்து இந்த மீட்டிங்ல மனம் எப்படி செயல்படுகிறது, தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன, அகம்னா என்ன, புறம்னா என்ன, அறிவுக்கு எங்க வேலை இருக்கு, எங்க வேலை இல்லை, ஓசிடினா எப்படி, ஆங்ஸிட்டினா எப்படி அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் நிறைய ஸ்லைடுகள் போட்டு ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸு கீழே கடந்து வந்த நாலு லிங்க்கையுமே உங்களுக்கு நாங்கள் அடுத்தது ஸ்டோர் பண்ணிடுறோம். நீங்கள் இது சம்பந்தமான யாருக்கு வேணாலும் இந்த பதிவுகளை அனுப்புங்க. அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனும் மாத்திரைகளிலிருந்து வெளியே வர்றதற்கும் நாம் உறுதுணையாக இருந்தால் அதுதான் இந்த ஒட்டுமொத்த முயற்சியுடைய ஒரு மிகப்பெரிய ரிசல்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறேன். சரிங்களா? சரி, இப்போ நாம் சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். பொதுவாக இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்களை நாம் பார்த்துருந்தோம்னா தெரியும், அவங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க, எப்படி செயல்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க செயல் வந்து நல்லா நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், மொத்தமாகவே ஒரு 10-15 ஸ்டெப்பு தான் இருக்கும். 10-15 ஸ்டெப்ஸ்னா ஆக்ஷனில் சொல்கிறேன், திரும்ப 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 அந்த அந்த சுழற்சியில தான், அந்த செயல் சுழற்சியிலேயே தான் இருப்பாங்க. நான் நிறைய பேர் கவனித்து பார்த்துருக்குறேன். இதுக்கப்புறமேட்டு இன்னும் நிறைய கவனிக்கிறதே ஒரு முழு நேர வேலையை கூட வச்சுருக்கிறேன். நான் ஏற்கனவே நிறைய அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் கொஞ்சம் டீலும் பண்ணியிருக்கிறேன். அவங்கள்ட்ட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரே மாதிரி பேட்டர்ன்ல தான் செயல்படுறாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி தலையில் ஒரு ஐந்து தருவது இப்படி ஓகே பார், அவருடைய ஸ்டைலே அப்படித்தான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நிறைய, ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ப்ராப்ளம் ஆயிருக்கிறாங்க, ஒரு மன ஃப்ராக்சர் ஆயிருக்குது, மைண்ட் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃப்ராக்சர்னால தான் அது வந்து அங்கேயே சுழண்டுருக்குது, அங்கேருந்து வெளியே வராமல் சுழண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி தான் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, அதாவது மென்டலி ரிட்டையர்டு பர்சனாக இருக்கிறவங்களே இருக்கிறாங்க. இப்போ நம்மெல்லாம் வந்து நார்மலாக வந்து இடையிலிருந்து டிஸ்டர்ப் ஆகணும் அவ்வளோதான், புரியுதுங்களா? அதில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம வந்து எண்ணம், சிந்தனை, செயல், நல்ல செயல்னா சந்தோஷப்படுறோம், கெட்ட செயல்னா குற்றம் உணர்ச்சி கொள்கிறோம், இந்த அடிப்படையில் தான் நாம் தொடர்ந்து சுழன்று இயங்கிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நல்லதை பற்றி நமக்கே தெரியும், ஸோ நம்ம அதை பற்றி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எண்ணம் வருது, சிந்தனை பண்ணுறோம், செயல்படுறோம், வருத்தப்படுறோம், குற்றம் உணர்ச்சி கொள்கிறோம், இதே அடிப்படையில் தான் திரும்ப 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 சுழல்கிறோம். இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய இந்த பிரச்சனையினால தான் நம்ம சொல்லிக்கிற இந்த ஓசிடி, ஆங்ஸைட்டி, மைண்ட் டிப்ரெஷன் பல பேர் சொன்னாலும் அதுக்கான ஒட்டுமொத்தமான அடிப்படை இயக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா எண்ணம், சிந்தனை, செயல், அதுக்கப்புறம் ஏற்படுற குற்ற உணர்ச்சி, இந்த நான்கிலேயே தொடர்ந்து விடாமல் சுழன்று கொண்டு இருப்பது தான் இதற்கான அடிப்படையான மூலக்காரணம். சரிங்களா? இப்போ நமக்கு இந்த ஒரு அடிக்ஷனான ஹேபிட், ஆக்ஷன், நம்ம வந்து ஏதோ ஒரு வேலையை தானே விடாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கோம், செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்லை, அது எப்படி நமக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் நமக்கு வருது, எப்படி நாம் அதை ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். நாம் எல்லாம் சிறு குழந்தைகளாக இருக்கும்போது ரொம்ப எந்த விதமான பிளானிங் ஐடியாலாம் ஒன்றுமே கிடையாது, ஜாலியாக விளையாடிக்கிட்டு எதோடையும் முரண்படாமல், எதோடையும் இல்லை நம்மளோட நம்ம முரண்படாமல் ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸேஷன், எல்லாத்துக்கும் சண்டை போடுவோம், எது கூட இருக்கலாம், பட் நமக்குள்ள நமக்கு நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, நம்ம ஃப்ரீயாக தான் இருப்போம். இப்படி இருக்கும்போது
முல்ல வந்து நமக்கு அறிவு வந்து புகுத்தப்படுகிறது. கல்விங்கிற பேர்ல பெற்றோர் வந்து எப்படி நடந்துக்கணும், செய்தி நியூஸ் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம வந்து கேதர் பண்ணி உள்ள போய்கிட்டே இருக்கு. போக போக நம்ம அறிவு வந்து வளர்ச்சி அடையும். பிறகு வந்து நமக்கு ஏகப்பட்ட கற்பிதங்கள் எல்லாம் போதிக்கப்படுகிறது. பிறகு நம்ம இப்படித்தான் இருக்கணும் போல அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வேலைகளை நாமளே செய்யற தகுதிக்கு நாம வந்து வரோம். அது கிட்டத்தட்ட இந்த ஒரு 14-15 வயசு அடல்ட்ரேஷன் வயசுன்னு சொல்லுவாங்க, அந்த வயசுக்கு வரும்போது நம்முடைய தேவைகளை நாமளே செய்துக்கிற மாதிரி, நம்ம என்ன நாமளே தண்ணி எடுத்து குடிச்சுக்கலாம், அதாவது நம்ம இன்னொருத்தர் உதவி இல்லாம நம்மள நாமளே பண்ணிக்கிற ஒரு தன்மைக்கு வர்றதுங்கிறது இந்த அடல்ட்ரேஷன் ஏஜ்ல வருது. இந்த அடல்ட்ரேஷன்ல வந்தவுடனே அப்ப அதுதான் வந்து அந்த அறிவு தான், எது நம்ம செயல் செய்துக்கிறதெல்லாம் அறிவு பகுதி தான், அறிவு வச்சுதான் நம்ம செயல் செய்யறோம். அந்த அறிவு என்ன பண்ணுது, அதுல வரைக்கும் அந்த அறிவு வந்து அவ்வளவு டாமினேட்டா தெரியறது இல்லை, வெளிப்படையா தெரியறது இல்லை. செயல் செய்து நம்மளே நமக்கு வேணுங்கிறத செஞ்சுக்கிற போது நம்ம அறிவு வந்து ஒரு முனைப்பு அடைஞ்சிருது. நம்மளால உடனே உடனே அது என்ன நினைச்சிக்குது, நம்மளுடைய மனதே தன் அறிவு வந்து தான் விரும்பியபடி இயக்கி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தப்பு கணக்கு போடும். இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம். அறிவு மனம்ங்கிறது ஒரு இயந்திரகதியான சுதந்திர இயக்கம். அந்த இயக்கத்துல இந்த அறிவு பகுதி உள்ள பூந்து பண்ற அத்தனை பிரச்சனைகள் தான் மன போராட்டமாகவும் மன இறுக்கமாகவும் என்னென்னமோ சொல்றமே எத்தனை பேருக்குமான இது எல்லாமே என்ன கேட்டீங்க, அறிவுடைய போராட்டம் தான் இத்தனைக்கும் காரணம். நமக்கு முதல்ல ஒரு பிரச்சனை வருதுங்க, நமக்கு ஒரு பிரச்சனை வந்தோடனே நமக்கு வந்து ஒரு பொருந்தாத மன உணர்வு ஒரு எண்ணங்கள் ஏற்படுது. நம்ம அறிவுக்கு நமக்கு இப்படி மனசுல வர்ற இந்த பொருந்தாத எண்ண உணர்வும் பிடிக்கல. என்ன பண்ணுது, இது எப்படி இப்படி இருக்கலாம், ஏன்னா இவரு தான் அறிவு வந்து என்ன நினைக்குது, மனசு தன்னுடைய கட்டுப்பாட்டுல தான் விரும்பி எப்படி கொண்டு வந்துடலான்னு நினைக்கிறதுனால எப்படியாச்சும் ஒண்ணு சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மன இறக்கத்துக்கு எதிராக செயல்படுது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசு எதுக்கு எதிராக செயல்படும் போது மனசு வந்து ரினியூவல் பண்ணுது. ரினியூவல் பண்ணும்போது இன்னும் மன இறக்கம் வந்து 10% இருக்கிறது 20% 30% 40% மன இருக்க இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அப்ப வந்து அப்புறம் வந்து அறிவால என்ன பண்ணது, அறிவு என்ன பண்ணது, மன இயக்கத்துல ஒண்ணும் சரி பண்ண முடியலங்கிறது ஏதோ அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு, இதுதான் புறத்துலதான் அறிவு கீங்கு இல்லையா, எப்படிலாம் செயல் பண்ணி இருக்கிறதுனால வெளியில எதையோ ஒண்ண நாடி நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த இறுக்கத்தை தளர்வு பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும்னு நாடு. இதுதான் மெயின் கோர். அதாவது மன இறுக்கம் இருக்கிறது மனசுக்குள்ளீங்க, அறிவுக்கு அந்த இறுக்கம் பிடிக்கல. அது என்ன பண்றது, அந்த இறுக்கத்தை வந்து அது வந்து ஃப்ரீ ஃப்ளோவா மனசு இருக்கிறது தான் அறிவும் விரும்புது. அதுக்காக என்ன பண்ணுது, அதை ஏதோ ஒண்ணு பண்றதுனால அறிவுக்கும் மனசுக்கும் சம்பந்தமே இல்லையில, அதை ஏதோ சரி பண்றதுக்கு போறதுதான் எல்லாம் பிரச்சனை. அறிவுக்கு தெரியல, இப்ப அந்த அறிவுக்கு இருக்கிற அறியாமை தான் பிரச்சனை. அறிவு வந்து ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கணும். ஆனா அது புரிஞ்சிக்காம என்ன பண்ணுது, வெளியில தீர்வை நாடுது. வெளியில வந்து ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி உடல்ல ஒரு தளர்வை தற்காலிகமாக உருவாக்கி, அந்த தற்காலிகமான அனுபவம் இந்த அறிவுக்கு பிடிச்சு போயிருது. அதனால என்ன பண்ணுது, உனக்கு எப்ப எப்பெல்லாம் மன இறுக்கம் ஏற்படுகிறதோ அப்பையெல்லாம் ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு மனத்தளர்வை உருவாக்கி கொள்வது அப்படிங்கிற வேலையில செயல்பட தொடங்குது. ஏன்னா இதுக்கு வந்து இருக்கும் பிடிக்கல. ஸோ என்ன பண்ணுது, மன இறுக்கம் இருக்குதுன்னா அதுக்கு தளர்வு பண்றதுக்கு வெளியில ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்து அப்படின்னு ஏற்படுத்தி தளர்வு செய்துது. அதை வந்து அந்த அனுபவம் வந்து அதுக்கு பிடிச்சி போயிடுது. ஏன்னா அப்ப வந்து அந்த ஒரு டெம்பரவரியா ஒரு தற்காலிகமா வந்து ஒரு தளர்வு நிலைய அறிவு உணருது, அறிவு வந்து அந்த அனுபவத்தை ரசிக்குது. இதுதான் வந்து அதனாலதான் திரும்ப திரும்ப அதை நாடுற அந்த போக்கு இருக்கிறதுக்கு காரணமே வந்து இந்த அறிவோட பிடிவாதம் தான். பிடிவாதம் தான் விரும்பினபடி கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரணும் மனதோட இயக்கத்தை நினைக்கிறதுக்கு செய்யற முயற்சி தான் அத்தனை பிரச்சனையும் காரணம். புரியுதுங்களா, அதாவது நமக்கு ஏற்படுற மன இறுக்கத்தை இரண்டு வகைகளில் நமது அறிவு தளர்வு செய்து கொள்கிறது.
அது என்ன இரண்டு வகையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்பத்தை நாடி மனதை தளர்வு செய்து கொள்வது என்பது ஒரு முறை. இன்னொன்னு துன்பத்தை நாடி மனதை தளர்வு செய்து கொள்வது என்பது மற்றொரு முறை. என்னங்க அது இன்பங்கிறீங்க துன்பங்கிறீங்க மன இருக்கத்தை தளர்வு பண்றது, நீங்க ஒன்னும் புரியலையேன்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது. நாம என்ன அப்படியே அடுத்தடுத்து தொடர்ந்து போகும்போது உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிடும். சரியா, இன்பத்தை நாடி புற செயலில் ஈடுபட்டு மனதை தளர்வுபடுத்துகிறது ஒரு முறை. ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படுத்தி தான் அந்த இதை ஃபீல் பண்ணிக்கும். அப்படி அறிவை வந்து ஏற்படுத்திட்டு அந்த அனுபவத்தை சுகம் காண்றது தான் அத்தனை பிரச்சனைக்கும் காரணம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, புகைத்தல், சிகரெட் ஸ்மோக்கிங் பண்றோம் இல்ல, அது என்ன பண்றோம் நம்ம சொல்லி கேட்டிருப்பீங்க நண்பர்கள், ஒரே டென்ஷனப்பா போய் ஒரு தம்மு போட்டாதான் மைண்ட் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். இன்னொருத்தர் காத்தால இருந்து ஒரே டென்ஷன், நைட் இன்னைக்கு வந்து ஒரு மூணு லார்ஜ் போட்டுட்டு மூணு தூங்கினாதான் மைண்ட் ஃப்ரீயா இருக்கும் ஒருத்தர் சொல்லுவார். இன்னொன்று நமக்கு வந்து ஒரு 16-17 வயசுல ஒரு பால் உணர்வு வெளியேற்றம், ஒரு மாஸ்டர்பேஷன் நம்ம சொல்லுவோம், அந்த உடல் கிளர்ச்சி அனுபவமே ஒரு விதமான இன்பத்தை நமக்கு கொடுக்குது. அதனால என்ன பண்றோம், நமக்கு எப்பப்பெல்லாம் வந்து தாங்க முடியாத மன இறுக்கங்கள்லாம் ஏற்படுகிறதோ அப்ப வந்து இந்த கொஞ்ச நேரம் கிடைக்கிற இந்த கிளர்ச்சி அனுபவத்தை நாடி அனுபவத்தை நாடி நம்மளை நம்ம வந்து ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்தி மாஸ்டர்பேஷன் பண்ணிக்கிறோம். இப்படி இந்த மூன்று வகைகளில் மனம் வந்து ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி மன இறுக்கத்தை போக்க இன்பத்தை நாடும் முறைகள். இந்த இது அடிப்படையில தான் மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த புகைத்தல், ட்ரிங்க்ஸ், மாஸ்டர்பேஷன், செக்ஸ் அடிப்படையில் வரும். இதுலயே தான் இதெல்லாம் செயல்பட்டு இருக்கு. சரி, ஒரு சிகரெட் குடிச்சிச்சு இல்ல ஒரு ட்ரிங்க் சாப்பிட்டுச்சு இல்ல மாஸ்டர்பேஷன் ஏதோ ஒரு செயல் நடச்சுன்னு வச்சு, செயல் முடிந்த பிறகு நிறைவாக இருக்கிறதா அறிவுன்னு பாத்தீங்கன்னா அப்படியும் இருக்கிறது இல்லை. உடனே நீ தவறு செய்து விட்டாய், சமுதாயத்தில் தவறு என்று கூறப்பட்ட ஒரு செயலில் ஈடுபட்ட, நீ வந்து திருந்தவே மாட்ட, நீ சரியில்லை அப்படின்னு சொல்லி குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தி நாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம குற்ற உணர்ச்சி நம்மளை சரியில்லை சரியில்லைன்னு தொடர்ந்து ஏற்படுத்துது. மறுபடியும் அதே அந்த குற்ற உணர்ச்சி தான் அடுத்தது அந்த எண்ணத்துக்கு தூண்டுகோளாக அமைகிறது. இப்படி இன்பத்தை நாடி மன தளர்வை ஏற்படுத்திக்கிறது ஒரு அணுகுமுறை அறிவு. இன்னொன்று வந்து துன்பத்தை நாடி மன தளர்வு செய்து கொள்ளும் முறை வந்து இன்னொன்று, அதுவும் அதே மாதிரி உடல் ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தித்தான் அந்த தளர்வு நிலையை பணிக்குது. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்பத்தை நாடுறது கூட வெளியில வந்து சிகரெட்டு ட்ரிங்க்ஸு அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்கு, மாஸ்டர்பேஷன் கூட அவனும் தெரிஞ்சுக்கிற செயல், இது வந்து அப்படி கிடையாது. இவங்களாவே ஒரு செயல்னால மனசை வந்து தளர்வாயுதுன்னு இவங்களாவே ஒரு கற்பிதம் தனக்குள் தானே பண்ணிக்கிறது. ஒரே செயலை திரும்ப திரும்ப செய்து இதை செஞ்சா இது நமக்கு ஃப்ரீயா இருக்குது அப்படின்னு நினைச்சிக்கிறது. அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு புரியுதான்னு பாருங்க. அதாவது ஒருத்தர் வந்து தன் கைகள் சுத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம எத்தனை வாட்டி கை கழுவுவோம், ஒரு தடவை கழுவிங்க, ரெண்டு தடவை கழுவிங்க, நல்லா 8 தடவை 9 தடவை சோப் போட்டு கழுவுறாங்கன்னு எத்தனை என்ன அர்த்தம் புரியுதுங்களா? அதுவும் ஒரு தடவை இல்லை, காத்தால இருந்து ராத்திரிக்குள்ள ஒரு 50 தடவை சோப் போட்டு கழுவுறாங்கன்னு வச்சு, இதுக்கு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு தடவையும் ஒரு 8-9 தடவை சோப் போட்டு கழுவுனா என்ன வருது புரியுதுங்களா? இப்போ வந்து இவங்களுக்கு இந்த செயல் செய்யறதுனால மட்டும், ஆனா அவங்களுக்கு தான் தெரியாது நம்ம திரும்ப திரும்ப இப்படி சோப்பு போட்டு கழுவிட்டு போறோங்கிறது அவங்களுக்கு தெரியும், ஆனாலும் விடுபட முடியாது. இததான் சொல்றேன், தன்னை துன்பப்படுத்தி கொண்டு அதுல ஒரு சுகம் காண்ற ஒரு போக்கு புரியுதுங்களா? ஒண்ணு இன்பத்தை நாடுற போக்குன்னு சொன்னோம்ல, இது வந்து தன்னுடைய செயல்ல ஒரு அது துன்பம்னு தெரிஞ்சா கூட அதை விடுபட முடியாம அதுல ஒரு சின்ன இன்பத்தை நாடி ஒரு துன்பத்தை நாடி அதுல வந்து ஒரு மன இறுக்கத்தை தளர்வு பெற்றுக்கிற ஒரு போக்கு. இது வந்து இவங்களுக்கு மனசுல திருப்தி உணர்வுங்கிறது ஏற்படுறதே இல்லை, எந்த செயலிலையுமே நிறைவடைவதே இல்லை.
ஒரு பூட்டை கூட பூட்டினாங்கன்னா அந்த செயல்ல கவனமா இருக்கிறது இல்லை. இங்க இருந்து பூட்டினாங்கன்னா அந்த பூட்டிட்டா கூட பூட்டிட்டம்மா பூட்டிட்டம்மாங்கிறத திரும்ப திரும்ப ஊர்ஜிதம் படுத்தி தெளிவுபடுத்தி, அதாவது ஒரு தடவை போட்டும் போதே தெளிவா பூட்டிட்டு இழுத்து பார்த்து ஒரு கிளாரிட்டியா நிதானமா வர்றதில்ல, வந்துட்டு திரும்ப போய் ஒரு கிழித்து பார்க்கறது. அந்த ஒரு அதாவது அதனுடைய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு திருப்தி இன்மையினால தொடர்ந்து அந்த செயலை திரும்ப திரும்ப நாடிக்கிட்டு இருக்கிறோம், இப்படிதான் இருக்கும். அதே மாதிரி அடிக்கடி சாமி கும்பிட்றது தனக்கு ஏற்பட்ட பயத்தை போக்கக்குள்ள சாமியை அடிக்கடி கும்பிட்டு 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 காப்பாத்து, எப்படியாச்சும் காப்பாத்து, எப்படியாச்சும் என்னை காப்பாத்து, எனக்கு இருக்கிறத போக்கு, எனக்கு இருக்கிறத போக்கு, அது இதுன்னு சொல்லி கும்பிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல சாமியிட்டே சண்டைக்கு போறது, அப்புறம் சாமி மேலேயே கோவப்படுறது, அப்புறம் வந்து ஒரு கட்டத்துல அவங்களுக்கே தெரியாம சாமி மேல எச்சு துப்புறது, சாமியை திட்டுறது, என்னென்னமோ போயிட்டு அதோட நிக்கிறது இல்லை. அப்படி இப்படி திட்டமே சாமி மேல எச்சு துப்பிட்டோமே, நாம அப்படி சண்டை போட்டோமே, நம்மள கடவுள் பழி வாங்கிடுவாரும் மறுபடியும் குற்றம் கொடுப்பா. திரும்ப திரும்ப இப்படியே தன்னை வந்து வருத்தி அதுல ஒரு தளர்வு நிலையை ஏற்படுத்திக்கிறது. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா சதா எச்சில் துப்பிக்கிட்டு இருப்பான், ஒரு தவறு தடவை இல்ல காரிக்கு, அப்படியே சும்மா எச்சி துப்பிக்கிட்டே இருப்பான். இது எல்லாமே ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பொருந்தாத உணர்வுக்கு வெளியில செய்யிக்கிற தற்காலிக நிவாரணம் தான். பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா அமைதியே இல்லாம ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா இல்லாம இங்கேயும் அங்கேயும் அலைப்பாஞ்சிக்கிட்டு ஒரு திருப்தி இன்மையே இல்லாம இருப்பாங்க. முகம் பாத்தீங்கன்னா இறுக்கத்தோட இருக்கும், மனம் பதட்டத்தோட இருப்பாங்க, அடிக்கடி சிறுநீர் கழிக்க போவாங்க, பாத்ரூம்லயே இருப்பாங்க, குளிப்பதற்கு பல மணி நேரம் எடுத்துக்குவாங்க, அதிகமா தனக்குத்தானே பேசிக்குவாங்க, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. வியாதிகளை பத்தி அதிகமா கூகுள்ல சர்ச் பண்ணி என்னென்ன சொல்றாங்கன்னு டேட்டாஸை பூரா சேகரிக்கிறது, அது ஒரு மிகப்பெரிய வியாதி. மருந்து மாத்திரைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் பெரிய இப்படி வந்து இது வந்து நான் சொன்னது சொல்லாதது மீறி இதுக்கு மேல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான செயல்கள் பலர், ஆனா ஏதோ ஒரு செயல் அவங்களுக்குள்ள ஒரு சில செயல்களை வச்சுக்கிறாங்க, செஞ்சு தங்களுக்கு ஏற்படுற ரசாயன மாற்றத்தின் மூலமாக துயரத்தின் வழியாக மனதை வந்து துயரப்படுத்தி ஒரு தளர்வு நிலையை அடைஞ்சிக்கிறது. இன்பத்தை நாடுறது ஒரு போக்கு, இது வந்து துன்பத்தை நாடி தளர்வுபடுத்திக்கிறது இன்னொரு போக்கு. இப்படி துன்பப்படுத்தி கொண்டு மனத்துல ஏற்படுத்திக்கிறாங்க. இப்படி இப்படி செயல்பட்டு நிறைவடைறாங்கன்னா மறுபடியும் என்ன பண்றாங்க, செயல் முடிஞ்ச வாட்டி குற்றம் அடிச்சு, அங்கேயும் பாத்தீங்கன்னா சிகரெட் குடிச்சான், தண்ணி அடிச்சான், மாஸ்டர்பேஷன் பண்ணான், மறுபடியும் குற்றம் அடிச்சு தான் அடைச்சான். இங்கேயும் வந்து கூட்டை இழுத்து பார்த்தான், அது பண்ணா எது பண்ணா இப்படி எத்தனை இப்ப சொன்ன இல்லைங்களா, அத்தனையும் செஞ்சு பார்த்துட்டு மறுபடியும் வந்து தான் சரியில்லை, தான் சரியில்லை, குற்ற உணர்ச்சி அவனை பொண்ணு எடுக்குது, நாம் சரியில்லைங்கிற முடிவுக்கு தான் திரும்ப வரான். இந்த கில்ட்டுங்கிறது தான் அந்த ஆண்ட இன்பத்தை நாடுற போக்கும் சரி, துன்பத்தை நாடுற போக்குலையும் சரி, தீய பழக்கத்திலிருந்து விடுபடுவதும் இந்த ஓசிடி இதெல்லாம் இருந்து விடுபடுவதும் ரெண்டுக்கும் ஒரே சேம் அடிப்படை தாங்க, வேற எல்லாம் கிடையாது, வேறு வேற மாதிரி தெரிஞ்சாலும் ரெண்டும் ஒரே அடிப்படை தான். அங்க இன்பத்தை நாடுற போக்குறது இங்க துன்பத்தின் தனக்குள்ள ஒரு செயலை செய்து நாடிக்கிறோம், வேற ஒண்ணுமே வித்தியாசம் ரெண்டும் ஒண்ணு, ஓகேங்களா. இப்ப வந்து நம்ம பாத்தீங்கன்னா இந்த கில்ட் தான் பிரச்சனைக்கான மூல இதா இருக்கு. இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் சரியில்லையா, நமது செயல் சரியில்லையா, நம்ம வழக்கமா சொல்ற ஒரு டார்ச் எக்ஸாம்பிள் தான், இருந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது, முக்கியமா தெரிஞ்சுக்கணும். இப்போ போன்ல இதுதான், இது ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள், நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த டார்ச்ச என்னுடைய கண்கள் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு எதிர்ப்புறில் இருக்கிற எதுவும் சரியாக தெரியாது, இதே டார்ச் இப்படி அடிச்சேன்னா ஒரு மூளை முடுக்கில் இருக்கிற அத்தனையும் என்னால தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். என் மேல நான் அடிச்சு கொண்டு நான் சரியில்லை, நான் சரியில்லை, இப்ப நானே என்ன சரியில்லைன்ட்டுனா என்னால எப்படி எந்த செயலை சரியா செய்ய முடியும் சொல்லுங்க, எல்லா செயலுமே எனக்கு திருப்தி அளிக்கத்தான் செய்யாது. இப்ப வந்து
நம்மள வந்து சொல்லுவாங்க, நீ எல்லாம் எதுக்குமே வேலைக்காவாத ஒரு தத்திடா, தண்டத்துல தண்டம், வேஸ்ட்ல வேஸ்ட், புரோஜனமே இல்லாத வேஸ்ட்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க நம்மள சொல்றாங்களா, நம்மளுடைய சரி இல்லாத செயலை குறிப்பிடுகிறார்களா, இதனால நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து நம்மள சொல்லலைங்க, நம்மள சரியில்லாத செயல்னால அதுக்கு மொழி வழக்கில் ஒன் நம்ம சரியில்லைன்னு சொல்றாங்க. நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது நம்மை அல்ல, நாம் எப்பவுமே ரைட். நாம் சேஞ்ச் பண்ண வேண்டியது நம்மளுடைய செயல் அணுகுமுறையை தான் மாற்றம் செய்யும். செயல் அணுகுமுறையை மாற்றம் பண்ணிட்டோம்னா போதும், அப்போ ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சுங்கிறது ஏற்படும். அதாவது நமது அறிவு வந்து மன இயக்கத்தை கட்டுப்படுத்தி விடலான்னு செய்கிற அத்தனை முயற்சிகளும் தான் செல்ஃப் டார்ச்சர், நம்மை நாமளே டார்ச்சர் பண்ணிக்கிறது, அவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிறது, அதுதான் வந்து சுய முரண்பாடு. ஓகேங்களா? இந்த இந்த நம்ம சொன்ன ஒட்டு மொத்தத்துக்கும் மெயின், இன்பத்தை நாடுற போக்குலையும் சரி சுன்பத்தை நாடுற போக்குலையும் சரி மூளை இதாக இருக்கிறது வந்து செல்ஃப் டார்ச்சர், சுய முரண்பாடு, நம்மளை நாமளே வந்து டார்ச்சர் பண்ணிக்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. இப்ப என்னன்னா, நம்ம அறிவுக்கும் நாம செய்யறது தவறு அப்படிங்கறதெல்லாம் கூட நல்லா தெரியுது, ஆனாலும் செயலில் இருந்து விடுபட முடியவில்லை. இதுக்கு நாம என்ன செய்யறது, என்ன மாதிரியான தீர்வை வச்சிருக்கிறோம் அப்படிங்கறது இப்ப நம்ம பார்க்க போறோம். தீய பழக்கம்னு சொல்ல இல்லையா, ஒரு ஹேபிட்டுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ரூல். இந்த ஒட்டு மொத்தமான இந்த பழக்கத்தையே வந்து எப்படி தாட்ல நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்ல, அதை போல இந்த இன்பத்தை நாடுகிற போக்கின் வழியாக செய்யக்கூடிய செயல்கள், துன்பத்தின் வழியாக செய்யக்கூடிய செயல்கள், அதுக்கு எல்லாத்துக்குமே டோட்டலா நம் அறிவுக்கு நாம் செய்வது தவறு என்று நன்றாக தெரிந்தாலும் கூட அதுக்கு முழுவதுக்கும் எண்ணம் என்று எப்படி நாம் எடுத்துக்கிட்டு முழு சுதந்திரம் அளிப்போமோ அது போல இதுக்கு சுதந்திரம் அளித்து விட வேண்டும். சுதந்திரம் அளிப்பது ஒன்று மட்டும்தான் தீர்வை தரும், வேற எதுவுமே தராது. அதனால சுதந்திரம் மட்டும்தான் மிக 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 முக்கியம். ஓகேங்களா? இப்போ ஒரு செயல் எப்படி நடைபெறுகிறது என்பதை பார்ப்போம். ஒரு செயல் நடைபெறும்னா அதுல நாலு பாயிண்ட் இருக்கணும். தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், விளைவு தான் நம்ம வந்து நல்லதை பத்தி நமக்கு நல்லா தெரியும். ஸோ வருத்தப்படுற விஷயத்தை மட்டும் பார்த்ததுனால கில்ட் எடுத்துக்குவோம். தாட், திங்கிங், ஆக்ஷன், கில்ட். அதாவது எண்ணத்தை தொடர்ந்து சிந்தனை, சிந்தனையை தொடர்ந்து செயல், செயலை தொடர்ந்து குற்ற உணர்ச்சி, குற்ற உணர்ச்சி தான் அடுத்து ஏற்படுற எண்ணத்துக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லி இந்த செக்கு மாடு இருக்குது பார்த்தீங்களா? செக்கு மாடு வந்து ஒரே இடத்தான் ரவுண்டு போட்டு திரும்ப 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 சுழண்டுகிட்டு இருப்பாங்க. அதை போல நாம வந்து தாட், திங்கிங், ஆக்ஷன், கில்ட், மறுபடியும் தாட், அதாவது எண்ணம் வர வேண்டியது, சிந்திக்க வேண்டியது, செயல்பட வேண்டியது, வருத்தப்பட வேண்டியது, மறுபடியும் அந்த வருத்தம், மறுபடியும் எண்ணத்தை உருவாக்குறது, இதே அடிப்படையில்தான் செக்கு மாடாட்ட செய்யும். என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள்ல நாம் எடுத்துக்கோம், வெறும் ஒரே ஒரு நாள் கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இதுல வந்து சிந்திப்புங்கிற வேணுங்கிற அடிப்படையில நாம் வந்து ஒரு ஒரு 24 மணி நேரத்துல ஒரு பிரிச்சுக்குவோம், 24 மணி நேரத்துல ஒரு 8 மணி நேரம் தூங்கிடுவோம், 16 மணி நேரத்தை எடுத்துக்குவோம் ஒரு பேச்சுக்கு. இதுல ஒரு 8 மணி நேரம் நாம வந்து இந்த தவறான செயல்களை பத்தி செஞ்சா சுகமா இருக்கும், நமக்கு தளர்வு ஏற்படும், தளர்வு ஏற்படும் சொல்லி, அது இன்ப நாளத்தினாலும் சரி துன்ப செயல்னாலும் சரி நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும், மன நிறைவா இருக்கும்னு சொல்லி நம்ம நாடிக்கிட்டே இருக்கோம். இது வந்து அந்த 16 மணி நேரத்துல 8 மணி நேரம் இருக்கு. இங்க செயல் செய்யறதுங்கிறது ஒரு 10 நிமிஷங்க, 15 நிமிஷம். மீதி இருக்கிற 7.5 மணி நேரம் செஞ்சது தப்பு, செஞ்சது தப்பு, செஞ்சது தப்புன்னு மறுபடியும் வேண்டும், அந்த அனுபவம் வேணும் என்று மனம் நாடுகிறது. நீ செஞ்சது தப்புன்னு அதே தான் சொல்ற, இந்த அறிவே தான் வேணும்னு நாடுது, செஞ்சதுக்கு பிறகு தப்புங்கிறதும் அறிவே தான் ஏற்படுத்துது, செயலுங்கிறதுக்கான டைம் மிக குறைவு. இப்படி வேணும் வேணாங்கிற அடிப்படையில தொடர்ந்து போராடுறதுக்கு பேர் தான் என்னங்க, மன போராட்டம், செல்ஃப் டார்ச்சர், வேற ஒண்ணு இல்லை.
இப்போ இத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் அதுக்கு நீங்க சுதந்திரம் அளிக்க முடியும். இந்த ஒரு ஹேபிட், அது எப்படிப்பட்ட செயலா இருந்தாலும் சரி, அது எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செயலில் இருந்து அறிவுக்கு தெரிந்து நாம் நேரடியாக விடுபட வேண்டும்னு நம்ம முயற்சி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு எப்படி சொல்றாங்கன்னா, புதைச்சேற்று மணலில் சிக்கியவனின் முயற்சி எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்குமா. அறிவுக்கு நேரடியாக தெரிந்து நாம் ஒரு பழக்கத்திலிருந்து விடுபடணும்னு முயற்சி பண்றோம்னா, புதை சேருன்னா புதைக்குழி சேரு பாத்துருக்கீங்களா? நம்ம பழைய படத்தெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு படத்துல அமலா கூட அந்த சேத்துல சிக்கிக்குவாங்க அப்படின்னு ஒரு படம் வரும், அதை கூட பார்த்துருக்கீங்க. அந்த புதை சேத்துல சிக்கிக்கிட்டோம்னா கீழே வந்து கிரிப்லாம் ஒண்ணுமே இருக்காது, நம்ம அந்த சேத்துல வந்து இறங்கிடுவோம். புரியுதுங்களா? நம்மளுடைய நோக்கம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்ணியா இருந்தா காலை ஆட்டி மேல வந்துடலாம்னு முயற்சி பண்ணுவோம். நமக்கு அந்த மாதிரிதானே இருக்குது. இங்க வந்து என்ன பண்ணுவோம், அதே மாதிரி நீங்க காலை ஆட்டினீங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இவ்வளவு தூரம் இருக்குதுன்னா நீங்க ஆட்ட ஆட்ட இன்னும் உள்ள போயிட்டே இருக்கீங்க. அது மாதிரி இந்த செயலில் இருந்து நீங்க வெளியே வரணும்னு எடுக்கிற அத்தனை முயற்சியும் உங்களை இன்னும் அந்த புதைக்குழியில் அழுத்தி உள்ளே செல்லும். புரியுதுங்களா? அதாவது நம்ம அறிவுக்கு நேரடியாக தெரிந்து இந்த ஹேபிட்ல இருந்து வெளியே வர்றதுங்கிறது சாத்தியமே கிடையாது. ஓகேங்களா? புதைக்குழியில் சிக்கிய ஒருவனின் செயல்பாடு தான் இந்த ஹேபிட்ல மாட்டிக்கிட்டது. அதற்கு வாலியோட கதை உனக்கு, ராமாயணம் அப்படிங்கிறதுல வாலின்னு ஒரு கேரக்டர் வராரு, சுக்ரீவன் வாலி. இந்த வாலிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய வரத்தை வாங்கியிருக்கிறார். தன்னை எதிர்த்து யார் சண்டை போட வந்தாலும் அவரிடம் இருக்கும் சக்தியில் பாதி சக்தி இந்த வாளிக்கிடம் வந்து சேர்ந்து விடும், எதிர்ப்புறவங்களை போரிடலாம். இதுதான் அவருடைய ரூல். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வாளி, நீங்க என்கிட்ட சண்டைக்கு வரீங்க, நானும் 100% சக்தி, நீங்களையும் 100% சக்தி. ஓகேங்களா? நீங்க என்னை எடுத்து சண்டை போட வந்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற 100%ல இருந்து 50% சக்தி எனக்கு வந்துடும். அப்ப நான் 100%ல இருந்து 150% ஆயிடுவேன். வாளியாகிய நான் 100%ல இருந்து 150% ஆயிடுவேன். என்கிட்ட சண்டைக்கு போட வந்தவங்க நீங்க 50% ஆயிடுவீங்க. யார் ஜெயிப்பா? வாலிதான் ஜெயித்தார். வாலிங்கிறவர் வேற யாரும் இல்லைங்க, தீய பழக்கம் தான் வாலி. இதை நான் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு தான் சொல்றேன். உங்க அறிவோட முயற்சியினால நீங்க இதை வந்து நேரடியாக வெற்றி கொள்ளவே முடியவே முடியாது. அறிவால மன இயக்கத்தை வெற்றி கொள்ள முடியுமா? அறிவு வந்து வெற்றி கொள்ளலாம்னு நினைக்கிறது தான் அத்தனை பிரச்சனையும் காரணம். அது மாதிரி வாலியிலிருந்தும் நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் வந்து இதுதான், நேரடியாக இந்த ஹேபிட்ஷுவல் இருந்து விடுதலைங்கிறதுக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கறதுதான். வந்து இந்த தீய பழக்கம் வந்து ஒரு மாட்டு வண்டியோட இயக்கத்தோட நம்ம ஒத்து பார்த்தோம்னா, அதுல வந்து மாட்டு வண்டி சக்கரத்துல வந்து கொடையாணி அச்சாணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அச்சாணியோட இயக்கத்துல தான் அந்த வண்டியோட ஒட்டுமொத்த இயக்கம் இயங்குது. அது மாதிரி இந்த தீய பழக்கம் ஒரு ஹேபிட், இந்த நம்மளை நாமளே டார்ச்சர் பண்ணிக்கிற ஹேபிட் எதுவா இருந்தாலும் அதுக்கு அச்சாணியாக இருந்து செயல்படுறது எதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கடையாணி தாங்க வந்து குற்ற உணர்ச்சி, கில்ட் ஃபீலிங், செல்ஃப் டார்ச்சர் எல்லாம் பண்ணிக்கிறதுலாம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த குற்ற உணர்ச்சி தான். புரியுதுங்களா? நீங்க அந்த வண்டியை வந்து சாச்சி கொடை சாய்க்க வேண்டும்னா என்ன செய்யணும்? அச்சாணி அந்த வீல்ல இருந்து உருவிடணும். உருவிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வண்டி கலண்டு கீழே விழுந்துடும். ஓகேங்களா? வண்டியோட இயக்கம் முறிஞ்சு போயிடும். புரியுதுங்களா? அது மாதிரி குற்ற உணர்ச்சி இல்லாமல் நீங்க வந்து செயலுக்கு சுதந்திரம் அளிச்சிங்கன்னா நீங்க வந்து ரிலாக்ஸேஷனா நார்மலா, உங்களுக்கு தெரியாமையே நீங்க வந்து அதனுடைய தீவிரத்தன்மையில இருந்து நார்மல் தன்மைக்கு மாறி போயிடுவீங்க. இதுதான் நிஜம். இப்ப வந்து நாம வந்து நம்ம தீய பழக்கத்தை அழிக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஒரு பெரிய மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் சேர்ந்து கட்டுப்பிடிக்கிற மாதிரி மரம். நாம வந்து மேல வந்து எத்தனை மரத்தை தரமட்டத்துக்கு வெட்டினா கூட அது மீண்டும் தழைத்து எழுந்துடும். காரணம் என்னங்க, கீழே வேர் புதுக்குது. அந்த மாதிரி வேர் மாதிரி தான் ஒரு குற்ற உணர்ச்சி. நம்ம மண்ணை பறிச்சு அந்த ஆணி வேறுங்கிறது தான் குற்ற உணர்ச்சிங்க. அதை நாம வந்து அறுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நீங்க மேல இருக்கிற மரத்தெல்லாம் வெட்ட தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல. எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் சரி, அதை சுற்றி பறித்து அதன் ஆணி வேர் பகுதி எதுவோ அதை அறுத்துட்டு நீங்க விட்டுட்டீங்கன்னா நீங்க ஒண்ணுமே தேவையில்ல. மரம் தன்னாக பட்டு போய் சாஞ்சு கொண்டு
புரியுதுங்களா? அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆணி வேர் அப்படிங்கிறதும் கொடையாணிங்கிறதும் இந்த குற்ற உணர்ச்சிங்க. அதை நீட்டிட்டீங்கன்னா இந்த செயல்ங்கிறது இந்த தொடர் இயக்கம், தாட் திங்கிங் ஆக்சன்ங்கிற இந்த இந்த தொடர் இயக்கமே வந்து முறிஞ்சு போயிடும். புரியுதுங்களா? இதை நாம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது குற்ற உணர்ச்சி, நான் சரியில்லை, செல்ஃப் டார்ச்சர், சுய முரண்பாடு, இதுதாங்க ஒட்டு மொத்தமான பிரச்சனைக்கு மூல இதா இருக்கு. சரி, இப்போ சரி இதெல்லாம் சொல்றீங்க, தீர்வுக்கான வழிமுறை என்னதான் பண்றது அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. இப்ப நம்ம அதை நோக்கித்தான் போறோம். நம்ம தீர்வுக்கு என்ன அணுகுமுறை எடுக்கணும்னா, ராமர் எடுத்தார் இல்லையா, வாலியை கொல்றதுக்கு ராமர் ஒரு அணுகுமுறை எடுத்தார் இல்ல, அந்த அணுகுமுறையை தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது முல்லை வைத்தே முல்லை எடுப்பது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முள்ளு வந்து நம்ம காலில் பொத்திட்டா இன்னொரு முல்லை எடுத்து அந்த முள்ள இருக்கிற ஷார்ப்பியை பயன்படுத்தி இந்த முல்லை வந்து எடுக்கிறது. அதை போல ராமர் அணுகுமுறையை தான் நாம் இந்த தீய பழக்கத்தை எதிர்கொள்வதற்கு பயன்படுத்த போறோம். அதாவது இந்த வாளி சொன்ன இல்லையா, அவர் எடுத்து யார் சண்டை போட வந்தாலும் யார் சக்தி என்ன ஆயிடும், அவருக்கு வந்துடும். ராமர் சண்டை போட வந்தாருன்னா என்ன ஆகும், அவர் சக்தி அவருக்கு வாளிக்கு போயிடுச்சுன்னா ராமர் தோத்து போயிடுவார். சோ அதனாலதான் அவர் வந்து மறைந்து நின்று வாளியை வதம் செய்கிறார். அதே மாதிரிதான் இந்த தீய பழக்கத்தையும் நமக்கு வந்து அதுக்கு சுதந்திரம் அளித்து தான் நாம் அதை வந்து வதம் செய்ய முடியும். புரியுதுங்களா? எப்படி வந்து ஒரு முல்லை வைத்து முல்லை எடுப்பதோ அதே போல தீய பழக்கத்துக்கு சுதந்திரம் அளித்து தான் தீய பழக்கத்திலிருந்து நாம் விடுதலை அடைய போறோம். ஓகேங்களா? இது இன்னும் கொஞ்சம் எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு நாம் வந்து ஒரு பள்ளி ஆசிரியரா இருக்கிறோம் வச்சுக்கலாம், நம்ம கிட்ட 40 பிள்ளைகள் படிக்கிறாங்க, நீங்க ஒரு 9 வகுப்பு சொல்லி தரீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 35 பேர் பாஸ் பண்ணிக்கிறீங்க, ஒரு 5 பேரை ஃபெயில் பண்றீங்க. ஃபெயில் பண்ண 5 பேர் எங்க போவாங்க? பாஸ் பண்ணவங்க 10 வகுப்பு வருவாங்க, ஃபெயில் ஆனவங்க மீண்டும் உங்களோட 9 வகுப்புல இருப்பாங்க. அப்படின்னா அர்த்தம் புரியுதுங்களா? அதை போல நம்மிடம் இருக்கக்கூடிய சரியில்லாத செயலை நாம் தொடர்ந்து சிறைப்படுத்தி ஃபெயில் பண்ணும் போது அது நம்மை விட்டு வெளியே செல்வதற்கு வாய்ப்பே இல்லை, திரும்ப அது நம்மிடமே தான் தங்கி விடுகிறது. இதைதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து பாஸ் பண்ணாதான் அது நம்மளை விட்டு போகும், நாம தொடர்ந்து ஃபெயில் பண்றதில் அது வந்து நம்மளுடைய தான் தங்கி இருக்கும். புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து இது ஒரு இதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. இதை நீங்க நல்ல விஷயம் கோரா புரிஞ்சுக்கணுங்கிறது தான் நம்ம இவ்வளவு தூரம் நம்ம வந்து விலைக்கு சொல்றோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு நாள் காத்தால இருந்து ராத்திரி வரல ஒரு 100 செயல் செய்யறோம்னு வச்சுக்கோங்க, 100 செயலுமே நீங்க தவறான செயல ஈடுபடுறீங்களா? எல்லாமே உங்க செயல் தப்பா? எனக்கு தெரிஞ்சு 98 செயல் நீங்க வந்து சரியாக அறிவை பயன்படுத்தி நல்ல செயல் தான் செய்கிறீர்கள். ஒரு 2 செயல், ஒன்னோ ரெண்டா இருக்கலாம், சிலருக்கு 3 இருக்கலாம், அது எத்தனையும் அதை பத்தி விட்டுக்குவோம், பெருசா மேஜரா இருக்கு. இந்த 90-98 வரத்துலாம் வாய்ப்பு இல்லை, ஒரு 3-4 இருக்கலாம். இந்த 4 செயல்கள் தான் தவறான செயல். இதை நம்ம வந்து ஒரு மார்க் வாங்குற மாதிரி எடுத்துக்கலாம், 100-96 மார்க் வாங்கிருக்கலாம், நல்லதுதான். இந்த 4 அப்படியே விட்டு விட வேண்டுமா, தவறு இல்லையா? அப்படின்னா இந்த 96 ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச நமக்கு இந்த 4 ஹேண்டில் பண்ணலாம் இல்லை, நம்ம அறிவெல்லாம் கடந்து அது என்னவா இருக்குது, ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்குது. நாமளும் முயற்சி பண்ணி வெளியே வரலான்னு போனா புதைக்குழி சேர் மாதிரி மாட்டிக்கிறோம், வாளியை எடுத்து சண்டை போடுற மாதிரி சிக்கிக்கிறோம். அப்போ ராமரை மாதிரி நம்ம மறைந்து நின்று வதம் செய்தல், முல்லை வைத்து முல்லை எடுப்பது போல இந்த அணுகுமுறையால மட்டும்தான் இதை நாம வந்து எதிர்கொள்ளவே முடியும் அப்படிங்கிறது நாம் வரணும். எப்போ எந்த தீய ஹேபிட்டுக்கு, எனி ஹேபிட்டுக்கு, நல்ல இன்பமான அணுகுமுறையினாலதான் சரி, துன்பமான அணுகுமுறையினால போக்காந்தா நீங்க அதுக்கு சுதந்திரம் அளித்தால் அது உங்களுக்கு சுதந்திரம் அளித்து விடும். எந்த ஒரு பழக்கத்துக்கு நீங்க சுதந்திரம் அளிச்சீங்கன்னா அது உங்களுக்கு சுதந்திரம் அளிச்சுங்க, வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து இந்த சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க எல்லாம் குலாப் ஜாமுன் சாப்பிட்றத பாத்திருக்கீங்களா? அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அப்படி ஒன்றும் குலாப் ஜாமுன்ல ஒரு பெரிய ஆர்வம்லாம் அவங்களுக்கு இருக்காது, அவங்க பட்டுக்கு நார்மலா தான் இருந்திருப்பாங்க. சர்க்கரைன்னு வந்தவொடனே சொல்லுவாங்க, இனி நீ சூட்டை கண்ணிலேயே பார்க்கப்படாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அதுக்கு முன்னாடி குலாப் ஜாமுன் பெரிய ஆர்வம் கூட இருந்திருக்காது, அவன் பாட்டுக்கு சும்மா இருந்திருப்பான். சொன்ன உடனே
அடுத்ததுதான் வந்து இந்த ஸ்வீட் மேலேயே அப்பதான் அவனுக்கு ஆசையே வரும். நாம் சாப்பிட்டு பார்த்து அதுக்கு முன்னாடி அவங்கள பெரிய நாட்டம்லாம் அவனுக்கு இருந்திருக்காரு. நம்மளை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாவே என்ன ஆகுது, மனசு எகென்ஸ்டா தானே செயல்படும். அப்ப எப்படிதான் நம்ம சாப்பிட்டு தீரணும்னு சொல்லி அவனும் தன்னுடைய தனக்குள்ள இருக்கிற ஆசைய தேக்கத்தெல்லாம் ஏக்கத்தை தேக்கத்தெல்லாம் அடைக்கி அடைக்கி ஒரு கட்டத்துல என்ன பண்ணுவான், என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு சாப்பிட்றதுன்னு ஒரு கட்டத்துல ஒரு முடிவுக்கு வந்துருவான். அப்ப என்ன பண்ணுவான், அவன் சாப்பிட்றத பாத்திருக்கீங்களா, ஒரு தட்டத்துல ஒரு அஞ்சு குலாப் ஜாமுன் வச்சுட்டு பாத்தீங்கன்னா அப்படி திரும்பிட்டு இப்படி திரும்புறதுக்குள்ள பார்த்தா அஞ்சு குலாப் ஜாமுனும் காணாம போயிருக்கான். எப்படியும் சாப்பிட்றதுதான் சாப்பிட்றிய, அதை ரசிச்சு நல்லா தான் தின்னா என்ன பிரச்சனை, ஏன் ஏன் உங்களால அப்படி சாப்பிட முடியல. இப்ப இங்கதான் பாயிண்ட், இப்பதான் நம்ம தான் அஞ்சு குலாப் ஜாமுன் தான் சாப்பிட்றதுன்னு முடிவு பண்ணிட்டான். எப்படியா இருந்தாலும் நீங்க சாப்பிட்றது ஒரு மாத்திரை சேர்த்து போட்டுக்கிறது என்னமோ ஒரு முடிவு பண்ணிட்டான். ஆனா அவனை ரசிச்சு சாப்பிட முடிச்சுதா, விட்டுச்சா அவனை உடல பார்த்தீங்களா, அந்த போராட்டம் தான் மன. இப்ப வந்து குலாப் ஜாமுன் பிரச்சனையா, குலாப் ஜாமுன் எல்லாம் பிரச்சனை இல்லை, இங்க இருக்குது இல்ல, இங்க உள்ள இங்க இருக்கிற தேக்கமோ ஏக்கமோ இங்க இருக்கிற முரண்பாடோ என்ன சாப்பிடக்கூடாதுன்றேங்கிற வெறித்தனம் இதெல்லாம் தான் சேர்ந்து அவ்வளவு வெறித்தனமா சாப்பிட, புரியுதுங்களா. இதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். சரி, இப்போ வந்து சரி, இப்ப இந்த பேட் ஹேபிட் மொத்தமா ஒரு ஹேபிட்ட எப்படி நாம பாக்குறது அப்படிங்கிற ஒரு அணுகுமுறைக்கு வரோம். சும்மா இந்த நாம வந்து ஏற்கனவே இந்த தீய புழக்கத்தில் இருந்து விடுபடுவதற்கு நிறைய நம்ம பேசிருக்கிறோம். அதனால சும்மா ஒரு ஒரு சும்மா ஒரு ரெண்டு உதாரணத்தை மட்டும் சொல்லிட்டு ஒரே உதாரணம் போதும், மீதி நீங்க வந்து அதுல பழசுல கூட கேட்டுக்கோங்க. இப்ப வந்து ஒரு சிகரெட் ஸ்மோக்கிங் ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு செயின் ஸ்மோக்கர் அப்படின்னா ஹையஸ்ட் ஸ்மோக்கர் அவரை தான் இருப்பார். செயின் ஸ்மோக்கர்னா தெரியுது இல்லையா, தொடர்ந்து சிகரெட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறவர் அவர் தான், அவருக்கு பேர் தான் செயின் ஸ்மோக்கர். சரிங்களா, ஏன்னா நம்ம இருக்கிறதுல உச்சபட்சமானவங்களை நம்ம எடுத்துக்கோங்க, அப்பதான் நமக்கு ஒரு ஏன்னா நம்ம கம்மியெல்லாம் எடுத்தா பத்தாது, எடுத்தா ஃபுல் பாத்துரலாம் என்னன்னு பார்த்து அப்படின்னு தானே எடுக்கணும். அப்படி எடுக்கிறோம்னு வச்சுக்கிங்க, அவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மூணு பாக்கெட் நாலு பாக்கெட் அடிக்கிறவர், என்ன 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் தூங்கிறத கழிச்சுட்டா 16 மணி நேரம், 16 மணி நேரத்துல 30 சிகரெட்னா ஒவ்வொரு அரை மணி நேரம் 20 நிமிஷம் ஒரு சிகரெட் அடிக்கிறார் வச்சுக்கோங்க. இப்போ இவர் எப்படி சிகரெட் குடிக்கிறாருன்னு பாத்துருக்கீங்களா, இந்த குலாப் ஜாமுன் சாப்பிட்டார்ல சக்கரை பேஷண்ட், அவருக்கு இவருக்கு ஒரு வித்தியாசமும் கிடையாது, சிகரெட்டை பத்த வச்சது தெரியாது, கப்பு 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 கப்புன்னு அடிச்சு காலில் போட்டு மெதிச்சுட்டு வெறித்தனமோ அது என்னமோ இந்த கருமத்தை குடிக்க கூடாது வேண்டாத வெறுப்பா போட்டு மெதிச்சுட்டு டக்குன்னு போயிடுவார். குடிக்கணும் குடிக்கணும் குடிக்கணும்னு ஒரு பக்கம் ஆர்வம், என்ன அது விட்டு தொலையாது உள்ள மனசுல, குடிக்கணும் குடிக்கணும் குடிக்கணும், குடிச்சா அப்படி இருக்கும் ரிலாக்ஸ் ஆயிடுவோம் ரிலாக்ஸ் ஆயிடுவோன்னு சொல்லி குடிக்க வச்சு இத வேண்டா வெறுப்பா குடிச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே வந்து உனக்கு கேன்சர் ஆகிடும் அது ஆகிடும் லங்ஸ் போயிடும் அது போயிடும் ரெண்டாவது குற்ற உணர்ச்சி ஏற்பட்டு கொன்னு அதையும் வேண்டாம் இருப்போம் மென் காலில் அமைச்சு துப்பிட்டு எரிச்சிட்டு போயே போயிடுவார். எவ்வளோ நேரத்துக்கு, அடுத்து இருக்கிற 20 நிமிஷத்துக்கு மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ணிடும், மறுபடியும் ஒரு சிகரெட்டு வேண்டாம் இருப்போம் மேலது துப்புறது கீழே போட்டு மெதிச்சு போறது, இதுவே தாங்க திரும்ப 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 செக்கு மாடு சொன்னல அதை போல சுத்திக்கிட்டே இருக்கு. சரி, இதுதான் வழக்கமா நடக்காது, இதுக்கு நாம என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தான் இப்ப நாம வந்து தீர்வு என்ன சொல்றோம்னா, தீய பழக்கத்திற்கு விடுதலையை தர வேண்டும், சுதந்திரம் என்ற விடுதலையை அளிக்க வேண்டும். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜயகாந்த் சொல்லுவார்ல குடிக்கிறது குடிக்கிற பஞ்சு வச்ச சிகரெட்டை குடிப்பான்னு சொல்லுவார்ல, அதை போல நீங்க வந்து சிகரெட் ஸ்மோக்கிங்க ஒருத்தருக்கு அப்படிதான் அட்வைஸ் பண்ணேன், சிகரெட்டை எடுத்துக்கோங்க பத்த வைங்க வாயில வச்சுட்டு கண்ணை மூடி மெதுவா ஒரு டீப்பா ஒரு டீப் மெடிடேஷன் மாதிரி ஒரு ஆழ்ந்த தியானம் மாதிரி ஹையஸ்ட் உச்சபட்ச ரசிப்பு ரசிச்சு அப்படியே ஒரு இழுப்பு அப்படியே இழுத்து லங்ஸ் பூரா அப்படியே நிறைஞ்சி அப்படியே அழகாக அப்படியே வந்து மூக்கில் ஒரு ஒரு மெலோடி சாங் மாதிரி அப்படியே புக போகுதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே உச்சபட்சமாக சிகரெட் ரசிக்க முடியுமா, அப்படி ரசித்து புகைத்தல் எவ்வளோ நேரத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிறதுல மனசு இருக்கும் இங்கே இருக்கா இல்லையா, இதுதானே போட்டு டார்ச்சர் பண்ணி தானே வெளியே நம்ம சிகரெட்டை குடிக்கிறோம். அப்போ இது வந்து இங்க மனசுக்குள்ள வந்து போதுங்கிற நிறைவு வரணும். குலாப் ஜாமுன் அள்ளி போட்ட மாதிரி சாப்பிட வேண்டாம், ரசிச்சு சாப்பிடுவோம், புரியுதுங்களா. இந்த சிகரெட்டை அந்த மாதிரி குடிக்க சொன்னேன், அந்த இளைஞருக்கு முதல் முறையாக 3 சிகரெட்டு கண்டினியூவா தேவைப்படுச்சு. ஒவ்வொரு தடவையுமே நான் சொல்லிட்டேன்,
சிகரெட்டை வந்து இந்த வேண்டா வெறுப்பா எங்கேயும் தராட்டான்னு பேச்சுலாம் அமைக்காது. நேரம் ஒதுக்கி உட்காந்து ஹையஸ்ட் உச்சபட்ச என்ஜாயா ரசிச்சு குடி அப்படின்னு சொல்லிட்டேன். ஒவ்வொரு தடவையும் கண்ணை மூடி ரசித்து ஆழ்ந்து குடி குடி அப்படின்னு சொல்லியாச்சு. குடிச்ச உடனே அவருக்கு என்னாச்சு, முதல்ல மூணு சிகரெட்டு என்ன ஒரு வியக்கத்தகு மாற்றம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரை மணி நேரத்தில் தேவைப்பட்ட அடுத்த சிகரெட்டு ரெண்டு மணி நேரம் தள்ளி தான் தேவைப்பட்டுச்சு. பெரிய நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு பழக்கத்துக்கு சுதந்திரம் கொடுத்தா அது வந்து வீரியப்பட்டு நம்மளை போட்டு தாக்கிறாதா அப்படிங்கறதுதான் நம்மளுடைய ஒட்டுமொத்த. அப்ப என்ன நினைக்கிறோம், நம்ம வந்து சிகரெட்ல தப்புன்னு நினைக்கிறோம், சிகரெட்டோ ட்ரிங்க்ஸ்லயோ மாஸ்டர்பேஷன்லயோ தப்புன்னு நினைக்கிறோம். அதல்ல பிரச்சனை, அதெல்லாம் வந்து வெளி காரணிகள், புரியுதுங்களா? பிரச்சனை வந்து இங்க இருக்கிற மன இறுக்கத்துக்கான தளர்வை நாடித்தான் வெளியில நாம் அதை வந்து நாடுறோம், புரியுதுங்களா? இப்ப வந்து அந்த மாதிரி வந்து அவர் குடிக்கும்போது அடுத்தது அந்த டியூரேஷன் அதிகமாச்சு. கொஞ்ச நாள்ல என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, மூணு சிகரெட் ரெண்டு சிகரெட் ஆச்சு, இந்த கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. ஒரு நாலு மாதங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு சிகரெட்டுக்கு வந்துட்டார். 30 சிகரெட்ல இருந்து நண்பர்களே, இதுவரை சிகரெட் அதிகரிச்சதுதான் உண்டு, தவிர குறைந்ததாக சரித்திரமே கிடையாது. ஆறு ஏழு சிகரெட்டுக்கு தன்னால வந்துட்டாங்க, புரியுதுங்களா? அதுக்கு என்ன பண்ணுன்னாரு, 30 சிகரெட்டுக்கு என்ன ரூல் தான் இந்த ஆறு சிகரெட்டுக்கும், நீ சிகரெட் குடிக்க வேணாம்லாம் நினைக்காது, குடிக்கும் போதெல்லாம் இப்படி டெப்தா உட்காந்து ரசிச்சு தியானமாக சிகரெட்டை குடி, நீ அதுல இருந்து வெளியே வந்துடும் சொல்லிட்டேன். அவர் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு ரெண்டோ மூணோ நடந்தா நடந்துட்டு கூடாது, என்னைக்கு போதோ அதை பத்தி பார்க்காத அது தன்னால போயிடும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப அவர் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு மாற்றம் அடைஞ்சிருக்காரு. இப்ப மூணு சிகரெட்டா இன்னும் இருக்கிறாரு, பரவாயில்ல அதை பத்தி ஒண்ணும் கண்டுக்காத அது தன்னால போயிருந்துட்டேன். எவ்வளவு நாளுக்குள்ள எல்லாம் மோர் தென் ஒரு 8 மாசம் 1 வருஷத்துக்குள்ள இவ்வளவு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்குது. இதே மாதிரிதான் ட்ரிங்க்ஸ், இதெல்லாம் நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம். ஸோ நாம என்னன்னா, இந்த இன்பத்தை நாடுற போக்கை பத்தி நிறைய பேசியிருக்கிறதுனால அதுக்கு நான் அதிக நேரம் எடுத்துக்கல. இந்த துன்பத்தை நாடுற போக்குல பாதிப்பு உள்ளானது தான் நாம இன்னைக்கு மெயின் சப்ஜெக்டா பாக்குறோம். இது வந்து ஒரு திருமணமான ஒரு லேடி. இது வந்து ஒரு 4-5 சம்பவம் சொல்லிட்டு நம்ம வந்து சுதந்திரம் அளிக்கிறது தான் தீர்வு, அது எப்படிங்கறதான் பாக்குறோம். அவங்க வந்து திருமணமான ஒரு பெண், அவங்களுக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு மாதிரி நெகட்டிவ் தாட், தன்னுடைய தாயாரை பத்தி ஒரு தவறான எண்ணம் அவங்களுக்கு தோணிருக்கு, ஓகேங்களா? இந்த எண்ணம் அவங்களுக்கு பிடிக்கல, நமக்கு இப்படி இருக்குதேங்கிறத அவங்களால ஏத்துக்க முடியல. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு மாதிரி கொட்டாவி தொடர்ந்து ஏற்படும், ஒரு மாதிரி சத்தம் போடுறது லைட்டா, பற்களை கடிக்கிறது, இப்படி வந்து சில செயல்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது வந்து அவங்களுக்கே பிடிக்கல. இதனுடைய இந்த ஏதாவது தான் சொல்றதுல செல்ஃப் டார்ச்சர், தன்னைத்தானே டார்ச்சர் பண்ணிக்கிறது. அதனால தொடர்ந்து வந்து இப்ப யாருக்கு பிடிக்கும், பிடிக்காது இல்லையா? இப்படி நாம நினைக்கிறது இப்படி நமக்கு வருதுங்கிறத அவங்களால சகிச்சிக்க முடியல. அதனால கொட்டாயி வர ஆரம்பிச்சா அடுத்தது கொஞ்சோண்டு சவுண்ட் வந்துடும், பற்களை கடிக்க தொடங்கிடுவோம், நம்மளுடைய பேலன்ஸ் அன்பேலன்ஸ் ஆகிடும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இப்படி இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, உனக்கு பேய் பிடிச்சிருக்குது அப்படின்னு கூப்பிட்டு போய் அந்த பொண்ணை பேய் ஓடுறாங்க, முடியை பிடிச்சி இழுத்து ஒரு மரத்துல ஆணியை வச்சு அடிச்சு போ போன அங்கே ஒரு பூச்சியாக அடிச்சு தரிச்சிருக்கான், ஓகேவா? அது இல்லாமல் இன்னொரு இடத்துல வந்து ஒருத்தன் சாட்டையில் இழுத்து வெளியே போறையா இல்லையா, போறையா இல்லையான்னு அந்த பிள்ளைய போவன் போட்டு 2-3 சாட்டையில் இழுத்துருக்காங்க. இந்த பிள்ளைக்கு என்ன பண்றது, என் நிலவரம் யாருக்குமே புரியலையேன்னு சொல்லி பாவம் படாத பாடப்படுது. ஆனா அது யாரையும் புரிஞ்சுக்கிறது, அவங்க எல்லாம் பெற்றோர் தான் கூட்டு போறாங்க, கணவர் தான் கூட போறாங்க, என்ன போயும் அந்த பிள்ளையோட உண்மை நிலைய புரிஞ்சுக்கிற தகுதியில யாருமே இல்லை. இதுதான் பிரச்சனை, ரொம்ப மனசு வெறுத்து போயிட்டு, ஏன்னா அதை யாருமே அதனுடைய சூழ்நிலையே என்னன்னு விளங்கிக்கிற தன்மையில இல்லை. டாக்டர்கிட்ட போறாங்க, அவர் டாக்டர் நழுவாரு ஸ்லீப்பிங் டேப்லெட்டு, இது தூக்கம் வருமா, இப்படி இருந்தா தூக்கம் எந்த லட்சணத்துல வரும், அதாவது இல்லை. அப்புறம் டாக்டர் தூக்கம் மாத்திரை எழுதி இது பாட்டுக்கு அப்படியே போட்டு மாத்திரையை போட்டு போட்டு தூங்கிடுது. தட்சேல பகவத் பாதைங்கிற ஒரு மேகசின் அவங்க ஃப்ரண்ட் ரூட்ல இருந்து எடுத்து படிக்குது, அப்புறம் புக்ஸை ரீடிங் பண்ணுது, அப்புறம் என்கிட்ட பேசிட்டு பேசிட்டு நண்பர்களே சொன்னா நம்ப மாட்டேங்குது, இந்த எண்ணத்துக்கெல்லாம் சுதந்திரம் விட்டுறோமா, எது நடந்தாலும் அதுக்கு முழு ஃப்ரீடம் கொடுத்துருமான்னு சொன்னேன். அந்த ஒட்டு மொத்த இயக்கத்துக்குமே நீ ஃப்ரீடம் கொடுத்துரு அப்படின்ட்டேன், எதையுமே குறை காணாத. இப்ப நீ வந்து இந்த வெளிப்புற செயலுக்கு
சுதந்திரம் கொடுக்கறதுனால இங்க இருக்கிற இறுக்கமே தளர்ந்து போயிடும் அப்படின்னு சொன்னேன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒட்டு மொத்தமா தளர்வு சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இயக்கமே தளர்வாயிடும், இவ்வளவுதான் விஷயம் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு 6 மாதத்திலேயே வந்து நல்ல மாற்றம். 4-5 மாத்திரை எடுத்துக்கிட்டு படிப்படியா, பகல்ல இருந்த மாத்திரையெல்லாம் கட் பண்ணிட்டு நைட் மாத்திரை சாப்பிடுச்சு, அப்புறம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறைஞ்சி நார்மல் லெவலுக்கு வெகு சீக்கிரத்துல வந்துருச்சு. சொல்லிட்டு சொல்லிச்சு, யாருக்குமே என் நிலவரம் புரியலன்னா, நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே சந்தோஷம், நான் எவ்வளவு கஷ்டப்படுறேங்கிறது யாருக்குமே புரியல. எங்க அப்பா அம்மாவுக்கு யாருக்குமே புரியல, கணவருக்கோ யாருக்குமே என்னுடைய நிலைப்பாடை புரிஞ்சிக்க முடியல. நாங்கள் நான் என்ன இல்லாமா, அவங்களுக்கு புரியறது கஷ்டம், அவங்கள சொல்லி தப்பு இல்லை, அவங்களுக்கு இதை பத்தி தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. நம்ம மனசோட இயக்கத்தை புரிஞ்சதுனால நம்மளால புரிஞ்சிக்க முடியும்னு சொன்ன வாட்டி, அப்புறம் அவங்க புரிஞ்சு ரொம்ப இன்னைக்கு ரொம்ப ஒரு நல்ல ஹைலி எக்ஸ்போசரா நல்ல ஒரு உயர்ந்த நிலையில இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்க. இப்போ அடுத்தது வந்து இன்னொரு ஒரு 2-3 சம்பவம் சொன்னோம்னா, இதை எப்படி நம்ம அதாவது இப்ப எப்படி இந்த சிகரெட்டு ட்ரிங்க்ஸு மாஸ்டர்பேஷன் சொன்னோம், அந்த மாதிரி இதுல ஒரு 4-5 எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னோம்னாக்கா இதெல்லாமே நம்ம ஹேண்டில் பண்ண விஷயம்தான். அதான் சொல்றேன், ஒரு தம்பி வந்து திருமணம் முடிச்சு குழந்தைகளோட இருக்காங்க, அவங்க வந்து துபாயில வேலை கிடைச்சு அவர் மட்டும் தனியா போயிடுறாரு. போனவருக்கு அங்க வந்து வேலை நேரம் போக மீத்த நேரம் ஃப்ரீயா நிறைய இருக்கு. அவர் என்ன பண்றாரு, சும்மா இருக்கிற நேரத்தெல்லாம் கம்ப்யூட்டர்ல உட்காந்து அதையும் இதையும் போட்டு போனா வந்தா அத்தனையும் பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. பார்க்க ஆரம்பிச்ச உடனே ஒவ்வொரு செயலிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை இவராகவே நினைச்சுக்கிறாரு. அதாவது வீட்டுக்காரமாக உடம்பு சரியில்லாம போயிடும், லேப்டாப் இவர் வந்து 9 தடவை திறந்து மூடனா தான், எப்ப லேப்டாப் திறந்தாலும் 9 தடவை திறந்து மூடலன்னா வீட்டுக்காரமாக அங்க ஊர்ல உடம்பு கட்டுறாரு அப்படின்னு ஒரு ராங்கான ரிலேஷன்ஷிப் சொல்றது. எப்படி எல்லாம் மனசு அந்த அறிவுடைய பிடி பாருங்க எப்படி உருவாக்குது. தன்னுடைய அலாரத்தை ஒரு பக்கம் திருப்பி வச்சுட்டாதான் தன்னுடைய குழந்தைக்கு எந்த நோய் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அந்த குழந்தைக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து வந்துடும் நினைக்கிறது. எப்ப லேப்டாப் திறந்தாலும் ஒரு 9 தடவை மூடித்தான் அவர் ஆஃப் பண்ணி வைக்கிறது. இந்த கிளாக்கை வந்து அடிக்கடி ஒரு திசையில திருப்பி திருப்பி வைப்பார், அது அந்த திசையில தான் இருக்கும், இருந்தாலும் அவர் மனசு திருப்தியே அடையாது, திரும்ப திரும்ப அந்த திசையை நோக்கி திருப்பி வைப்பார். வச்சாதான் தன்னுடைய ஊர்ல இருக்கிற குழந்தைக்கு தொந்தரவு இல்லாம இருக்கும்னு நினைப்பார். இப்படி அதாவது இது வந்து அவங்க கிட்டயும் சொல்றது இல்லை, இவருக்குள்ளேயே செல்ஃப் டார்ச்சராக தனக்குள்ளேயே யோசனை பண்ணி பண்ணி டார்ச்சராகி அவ்வளவு வருத்தப்படுற. அது போக 6 நம்பர்னா இவருக்கு ஒரு மிகப்பெரிய பயம். நம்பர் 6 வந்து தனக்கு ஆகாத நம்பர், அது வந்து தன்னை எல்லா இடத்துலயும் சிக்கல் உருவாக்குது. தனக்கு வர்ற துன்பங்கள்லாம் பெரும்பாலும் 6 மணி டைம்ல தான் வருது. எனக்கு 6 நம்பர் வீட்டுல இருந்தா சரி வர்றது இல்லை, 6 நம்பர் போன்ல வந்தா இந்த மாதிரி பயத்தை ஏற்படுத்தக்கூடிய கால் தான் வருது, 6 மணிக்கு நண்பன் வந்தானா அன்னைக்கு சரியில்லை, உடம்புக்கு வீட்டுக்காரமா உடம்பு சரியில்லைன்னா 6 மணிக்கு போன் வருது, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா 6 மணிக்கு போன் வருது, என்ன பாஸ் திட்டினார்னா 6 மணிக்கு திட்டுறாரு, இப்படி எல்லாத்திலயுமே இந்த 6 நம்பரை ரிலேஷன்ஷிப் பண்ணிக்கிறார். வண்டி நம்பர் 6 இருந்துச்சுன்னா அந்த வண்டி நம்பர் ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. இப்படி எல்லா வகையிலயுமே இப்படி அவர் வந்து பாதிச்சிருந்தார். நான் அவர்கிட்ட அப்புறம் வந்து அவர் நல்ல மனம் திறந்து பேசினாரு. அப்ப அவர்கிட்ட இன்னும் அதே மாதிரி இருந்தா அவர் என்ன சொன்னார், சொன்னது மீதி சொல்லாதது மீதினார், பரவாயில்லப்பா நீ எத்தனை செயல் வேணா கூட இருந்துட்டு போட்டோம், எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் தான் அப்படின்ட்டு நான் சொன்னேன். 6 நம்பருங்கிறது கணக்கு ஃபார்முலாவுக்காக செயற்கையாக நாம் உருவாக்கி கொண்டது, மன இயக்கங்கிறது இயற்கையானது, முதல்ல புரிஞ்சுக்க. ரெண்டுக்கும் இதுக்கு அதுக்கும் சம்மந்தப்படுது. சரி நான் 6 நம்பர்லயே இருந்து நீ முழுக்க போறேன் எல்லாமே அப்படி நடக்குதான்னு பாத்துருவோமான்னு, அப்படி நடக்காதுங்க அப்படிங்கிறாரு. அப்ப நீயா வழினா தொலைவு தொலைவு இணைச்சிக்கிறது தாம்பா பிரச்சனைன்னு சொல்லி சொல்லிட்டு, அப்புறம் இந்த லேப்டாப்பை திறந்து முறது, நீ வந்து நீ விட்டுப்பாரு, நீ வந்து எத்தனையோ தடவை இறந்து போயிடுவாங்க, பிரச்சனை வந்துடும், நீ சொல்ல மாதிரி நடந்திருந்தா அவங்க எத்தனை இருந்தாலும் செத்து போயிருக்கும் அல்லப்பா அப்படின்னு சொல்லி அந்த தம்பிக்கு புரிய வச்சு, அப்புறம் வந்து சொன்ன வாட்டி அவர் படிப்படியா மொல்ல மாறி இப்போ வந்து நான் சொன்னேன், இப்பயும் நீ வந்து சுதந்திரம் அழிச்சு லேப்டாப்பை நல்லாவே திறந்து பாரு, அதெல்லாம் தப்பு இல்லை, அதனால வந்து குற்ற உணர்ச்சி கொள்ளாத, நம்ம இப்படி செய்யறது தப்புன்னு மட்டும் நீ நினைக்காது. நான் சொன்னதே ஒரே ஒரு தான், இப்ப இதெல்லாம் செய்யறதெல்லாம் கூட தப்பா சொல்லு,
நீ வந்து இங்க வந்து குற்ற உணர்ச்சி அடையாத, நம்மள ஒன்னு சரியில்லைன்னு நினைக்காத, நம்ம என்னைக்கு இதுல இருந்து விடுபடுவோம், என்னைக்குதான் மாற்றம் அடையுமோ நீ வருத்தப்படாது. இதனாலதான் உனக்கு அது மீண்டும் மீண்டும் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது அந்த செயல்னு சொல்லி சொன்ன வாட்டி. இப்ப வந்து நாலஞ்சு விஷயத்துல பாதிச்சவர் ஒரு ரெண்டு மூணு விஷயத்துல வேறையாது ரொம்ப டாமினேட்டா இருக்கிற ரெண்டு விஷயத்துல இருக்கிறாங்க. மூணு விஷயம் எப்படி போச்சோ அதே மாதிரி அந்த ரெண்டு விஷயமும் போயிடும் அப்படின்னு அவருக்கு சொல்லியிருக்கிறேன். அப்படியே இருந்தா கூட அந்த ரெண்டு விஷயத்திலயும் பழைய தேவைப்படுற டைம் நல்லா குறைஞ்சிருக்கிறதாக ஒரு மிகப்பெரிய தகவலை சொன்னாரு. மாத்திரைகள் எடுத்துக்காமே அவர் இந்த நிலைக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறாரு. இது வந்து ஒரு நல்ல ஒரு இதெல்லாம் தான் இது மாதிரிதான், அதாவது ஒவ்வொருத்தரும் எத்தனையோ விஷயங்களை தனக்குள்ள வச்சிருக்கிறாங்க அதை சொல்ல வர இப்படி இருக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா தனக்கு இருக்கிற பயத்துக்காக இறைவனை கும்பிடுவது. ஒரு ஒரு இளைஞர் அவர் பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் சாமி கும்பிடுறது, பல முறை சாமி கும்பிடுறது, ஒவ்வொரு தடவையும் மூணு முறை கும்பிட்டாதான் திருப்தி அடைவது. மூணு தடவை கையை வச்சு இப்படி அதை ஏதோ இப்படி பண்ணாதான் அவருக்கு திருப்தி. அதாவது எங்க சாமி படம் கும்பிட்டாலும் இப்படி அப்படி பண்ணிக்கிட்டே இருப்பார். அவரை அடியாம அணிச்ச செயல் மாதிரி நடக்க ஆரம்பிச்சு ஒவ்வொரு தடையும் மூணு தடவை பண்றோம். இது இந்த அளவோட இல்லாம வண்டியில போனார்னா எதுப்புற எங்கேயாவது சாயம்படம் கோயில் பார்த்தா இப்படின்னு சொல்லி வண்டியே ஒரு பக்கம் விட்டுட்டு அதனால நிறைய பிரச்சனை வந்துற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்படியே போயிட்டு இருக்கு. அப்புறம் கூட இருக்கிறவங்க இவன் சரியில்லை இப்படி ஒரு மாதிரி ஆயிட்டான்னு சொல்லி அவங்க அம்மா எல்லாம் அப்புறம் வந்து அந்த பையன் இதுக்கு வந்து நல்ல எம்பிஏ படிச்சு டிகிரி ஹோல்டர் பையன், இந்த பையனை வந்து ஏதோ அதை பண்ற இதை பண்றாங்க நீங்க கூப்பிடுங்கன்னு சொல்லி நான் கூப்பிட்டு அந்த தம்பிகிட்ட பேசுறேன். அப்புறம் தான் கேட்டா அதுக்குள்ள அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்டோரி. அவன் என்ன பண்றான் இப்படி கும்புறதோட இல்லாம சாமி கிட்ட அவன் பாடுக்கு பயிச்சுக்கிட்டு இருக்கான், ஏன் எனக்கு இப்படி பிரச்சனையை பண்ற அப்படி இப்படின்னு. அது மட்டும் இல்லாம சாமியவே திட்டுறான், சண்டை போடுறான், திட்டுறான். அப்புறம் வந்து ஒரு கட்டத்துல எச்சு காரி துப்புறான். அப்புறம் வந்து இது எவ்வளவு அது இல்லாம சாமி மேலேயே துப்பிட்டோமேனு குற்ற உணர்ச்சி ஒரு பக்கம் அவனை வாட்டி வதச்சி கொன்னு எடுக்குது. செல்ஃப் டார்ச்சர் எப்பேற்பட்ட ஒரு ஐயா கண்டுபிடிச்சது. இந்த டார்ச்சர் அவனை கொன்னு 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 எடுக்குது. இதோட இல்லை இதோடைய உச்சபட்சமா யூரின் வந்து சாமி மேல விடுற மாதிரி நினைக்கும். எவ்வளவு கஷ்டம் அவன் எவ்வளவு வேதம் அவன் வந்து அவன் எவ்வளவு ஒரு குற்ற உணர்ச்சியில தவிச்சிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அதுதான் சொல்லுவாங்க எதிரிக்கு கூட இந்த மன துயரத்தை பத்திய நோய் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்னன்னு தெரியுதுங்க, ஒரு கையெலும் முடிஞ்சு போச்சு நம்ம வெளியே உட்காந்துருக்கிறார். ஆனா இது வந்து உள்ளுக்குள்ளேயே போட்டு அப்படி கொன்னு எடுக்கும். அப்பேற்பட்ட ஒரு கொடியது. அப்புறம் அந்த தம்பிகிட்ட இது எல்லாமே எண்ணம் தான்பா, நீ வந்து அடுத்து எச்சு துப்பினாலும் துப்பு, யூரின் போற மாதிரி நினைச்சாலும் நினைச்சுக்கோ, என்ன கூட நடந்துட்டு போதும், இது எல்லாத்துக்குமே சுதந்திரம் கொடுத்துரு, இது எல்லாம் உன் அறிவுக்கு தவறுன்னு தெரிஞ்சா கூட உன்னை மீறி நடக்கிற செயல்னு சுதந்திரம் அதுக்கு அழிச்சுட்டு அதுக்கு அதை சரின்னு எடுத்துக்கோ, அது முழு அனுமதி கொடுத்து துப்புறையா துப்பு தப்பு இல்லை. குற்ற உணர்ச்சி எல்லாம் அடையவே அடையாதுன்னு சொல்லி அவருக்கு நல்லா புரிய வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண வாட்டி. அப்புறம் அதுக்கப்புறம் அவர் வந்து திருமணம் முடிச்சு இன்னைக்கு குழந்தைகளோட மகிழ்ச்சியா இருக்கிறார், ரொம்ப நல்லா இருக்கிறார். நான் எப்ப போனாலும் என் வாழ்க்கையில திருப்பு முனையை ஏற்படுத்தினது நீங்க அப்படின்னு சொல்லி கட்டுப்பிடிச்சு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருப்பார். நல்லா இருக்காரு, நல்லா இன்னைக்கு ஒரு ஃபேக்டரியை பார்த்துக்கிறதுக்கு நல்ல தகுதியோட ரொம்ப சிறப்பா இருக்கிறார். இது எதுக்கு சொல்ல வரேன்னா எத்தனையோ பேர் பாவம் தெரியாம எத்தனை கஷ்டப்படுறாங்க, அந்த மாதிரி யாரும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் நாம இவ்வளவு விஷயத்த சொல்ல வரோம். இன்னொன்னு விசுவல் கம்யூனிகேஷன் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், அவர் வந்து அவருடைய ஆம்பிஷன் வந்து டைரக்ஷன், அவர் வந்து டைரக்டர் ஆகணுங்கிறது அவருடைய லட்சியம். அவர் என்ன பண்றாரு எல்லாத்தையுமே விஷுவல் ஷார்ட்டா தான் பார்ப்பார். ஒரு ஆலையை பார்த்தா கூட இப்படி வச்சுக்கிட்டு இப்படிதான் பார்ப்பார். ஓ இந்த ஆங்கிள் இப்படி இந்த ஷார்ட் வைக்கிறோம், இந்த ஷார்ட்ல இப்படி இருப்பாரு அப்படின்னு தான் அவர் எல்லாத்தையுமே பார்ப்பார். இப்படி வந்து அந்த ஃபீல்டாகவே தன்னை மாத்திக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க, அதாவது எல்லா ஈச் அண்ட் எவரி மூவ்மெண்ட் அவர் வந்து ஒரு விஷுவலாவே தான் பார்ப்பார். இப்படி ஓடிட்டு இருக்கு. ஒரு நாள் வந்து நண்பரோட சேர்ந்து இரவு வந்து ஜங்க் ஃபுட்டு நல்லா சாப்பிட்டுருந்தார் வந்துடுறாரு. வந்தோடனே அன்னைக்கு இரவு தூக்கம் டிஸ்டர்பன்ஸு சுத்தமாகி உடம்பெல்லாம் கெட்டு வாமிட்டிங் லூஸ் மோஷன் ரெண்டே ஏற்படுது, விடிய விடிய தூக்கம். சரி முத நாள் ஏற்பட்ட அனுபவம் இப்படி இருக்குது,
இனிமே நம்ம இன்னைக்கு எதுவும் வேண்டாம்னு சொல்லி காலேஜுக்கெல்லாம் லீவ் போட்டு படுத்து தூங்கலாம்னு தூங்குறாரு, தூக்கமே வரல விடிச்சு. அப்படியே ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆகி சரி கூட இன்னைக்கு நைட்டுங்கெல்லாம் நிம்மதியாக தூங்கிக்கலாம்னு சொல்லி நைட்டு வெறும் ரெண்டே ரெண்டு இட்லி தவிர வேறு எதுக்கும் போகாம நேரமா ஒரு 7:30 ரெண்டு இட்லி சாப்பிட்டு படுத்துருவோம்னு படுக்கிறாரு. இன்னைக்கும் தூக்கம் வரல, நேற்று தூக்கம் வரல, ஏதோ ஜங்க் போட்டு சாப்பிட்டேன், இன்னைக்கு என்ன பிரச்சனை, ரெண்டே இட்லி தானே சாப்பிட்டேன், இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன காரணம்னு தெரியல. அப்புறம் வந்து தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு, விடிஞ்சு 2 மணிக்கு 3 மணிக்கு தூங்குறது. கடைசியா பார்த்தா ஆள் அப்படியே மெலிஞ்சே போயிட்டாரு. காலேஜ்ல இருந்து அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க, உங்க பையனுக்கு என்னமோ ஆய் போச்சு, அவர் போய் என்னன்னு பாருங்க. இந்த பையனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. போனாங்க, மந்திரிச்சு கவுரு கட்டுறாங்க, கோயிலுக்கு கூட்டு போறாங்க, குலதெய்வங்களுக்கு என்னென்ன சாங்கியம் உண்டோ எலுமிச்சம்பழம் தேய்ச்சி என்னென்னமோ பண்ணி பாத்துடுறாங்க, ஒன்னும் நடக்கல. அப்புறம் கடைசியா போய் டாக்டர் போனாக்கா அவன் எக்கோ டெஸ்ட், அந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட், என்னென்ன டெஸ்ட், எல்லாம் உடம்பு பர்ஃபெக்டா ஆரோக்கியமா இருக்கு. அப்புறம் வந்து தம்பிக்கு உடம்புல பிரச்சனை இல்லை, மனசுல பிரச்சனை, சைக்காட்ரிக் அனுப்பிச்சுறாங்க. போனாக்கா அவங்க வந்து நீ இதெல்லாம் நினைச்சுக்கிறதான் தப்பு, தூக்க மாத்திரையை போட்டு அவனை மறுபடியும் படுக்க விட்டாங்க. அவன் காத்தால 11:12 எந்திரிக்கிறான். அப்படி ஆளே வந்து ஒரு மாதிரி ஆக்டிவே இல்லாம டல்ல போயிட்டான். அதாவது ஒட்டுமொத்த அந்த ரசாயனம், மருந்து கொடுக்கப்படுகிற ரசாயனம், அவனுடைய ஒட்டுமொத்த செயல்பாட்டையுமே ஒரு முடக்கி போட்டுருச்சு. டோட்டலா அவங்ககிட்ட வந்து ஒரு ஆக்டிவ்னஸ்ஸே இல்லை, அப்படியே ரொம்ப ஒரு லேம்பா, சோம்பேறித்தனமா, ஒரு சுறுசுறுப்பு இல்லாம, ஒரு மந்தமா போன மாதிரி இருக்கான் ஆயிட்டான். அப்புறம் வந்து அவனுடைய ரிலேஷன் ஒருத்தர் மூலியமா பேச தொடங்கி, அப்புறம் அவங்க பையனுக்கு விளக்கமா கூப்பிட்டு விசுவலா சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ண வைத்தி, டைரக்ஷன் வந்து படம் எடுக்கிறதுக்கு தான் இருக்கணும், எல்லாத்துக்கும் டைரக்ஷன் பண்ணக்கூடாது. டைரக்ஷன் வந்து படம் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் டைரக்ஷன் பண்ணணும், பொழுதுனிக்கு எல்லாத்தையும் டைரக்ஷனா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தான் பிரச்சனை, எல்லாத்தையும் வந்து விசுவல் பண்ணி பண்ணி தான் உனக்கு பிரச்சனை. விசுவல் பண்ண வேண்டியது படம் எடுக்கிறதுக்கு மட்டும், எல்லாத்தையும் போட்டு விசுவலா பண்ணி பண்ணி பண்ணிக்கிறதாம்பா பெரிய பிரச்சனைன்னு சொல்லி அந்த தம்பிக்கு விளக்கமா பிரிச்சு சொல்லி கொடுத்தவொடனே புரிஞ்சுக்கிட்டான். ஓ, நான் வந்து நேற்று நடந்த மாதிரி இன்னைக்கு நடந்துன்னு நினைச்சுக்கிட்டு இருந்ததுனாலதான் எனக்கு 2 இட்லி சாப்பிட்டு கூட தூக்கம் இல்லையானா, வேற ஒண்ணுமே பிரச்சனை இல்லடா, நீயா போட்டு அதை பிடிச்சி கட்டி பிடிச்சி தொங்குறது தான்டா எவ்வளவு பெரிய பிரச்சனை, நினப்பு தான் பெரிய பிரச்சனைன்னு சொல்லி அவனுக்கு ரிலாக்ஸேஷன் பண்ண வாட்டி அவன் ஃப்ரீ ஆயிட்டான். அந்த பையன் ஃப்ரீ ஆயிட்டு ஒரு திரும்ப வந்து டிஸ்கண்டினியூ ஆனவன் திரும்ப காலேஜில் போய் விசுவல் கம்யூனிகேஷன் முடிச்சு இன்னைக்கு வந்து ஒரு 2-3 ஷார்ட் ஃபிலிம் எடுத்து எனக்கு வந்து லேட்டஸ்டா வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுக்கிறான். ஆனா ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் இயக்கிட்டேனா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சான். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, இது சொல்லிக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப உள்ளபடியே மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா எது கோர் விஷயமோ அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான ஒட்டுமொத்த சால்வ் ஆயிடும், வேற ஒண்ணுமே இல்லை. இதுதான் இந்த ஒரு டாபிக். இவெல்லாம் அவ்வளவு மாத்திரை சாப்பிட்டான், எல்லா மாத்திரையுமே நிப்பாட்டியாச்சு. வெறும் அந்த அதாவது என்ன இங்க பிரச்சனைங்க, பிரச்சனை வெளியில கிடையாது, இங்க இருக்கிற மன இருக்கம் போராட்டத்துக்கு தான் நம்ம வெளியில ஏதோ ஒரு செயல் செய்யும், ரசாயன மாற்றத்தை நாடி ஒரு செயல் செய்யும், கெமிக்கல் சேஞ்ச் வேற ஒண்ணு. அதே மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்லி நாம் வந்து இந்த செக்ஷனை நிறைவுக்கு கொண்டு வருவோம். அதாவது ஒருத்தருக்கு தற்கொலையை பத்தி, சூசைட் பத்தி ஒரு நெகட்டிவ் தாட் வருவாங்க. இவர் கொஞ்சம் மண்டகார், பெரிய பிரில்லியன்ட், ஓகேவா. இவர் என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையுமே அவர் வந்து ரிசர்ச் தான், கூகுள் சர்ச் போடுறார், சூசைடல் தாட்டும் போட்டார். போட்டவுடனே என்ன ஆகும், அவன் டைப் ஆஃப் சூசைட், சூசைடுக்கு கவர்ல இருந்து ஒன்னுக்கு விளக்க விளக்கமா போட்டான், ஊசி போட்டு சாவறது, சூசைட்ல எப்படி எப்படிலாம் சாவறதுன்னு ஊரு போட்ட விளக்கம். அல்லா விளக்கத்தையும் பார்த்தா சூசைடல் தாட்டு 1 செகண்ட் வந்துட்டு போனவ தூக்கி மடியில உட்கார வச்சு கொஞ்ச ஆரம்பிச்சிட்ட. படிச்சது போறாம அடுத்தது ஒண்ணுன்னா நிஜத்துல நடக்கிற மாதிரியே அவருக்கு தோணுது. எதெல்லாம் இதுல கூகுள் சர்ச்சில் படிச்சாரோ அது எல்லாமே திரும்ப அப்படியே தனக்குள்ள நிகழ்ற மாதிரி, ஒன்னு ஒன்னா அடுத்தடுத்த ஸ்டெப் இது நடக்கிற மாதிரி நடக்குது. அப்புறம் வந்து நான் சொன்னேன், நீ வந்து கூகுள் சர்ச்ச பாக்குறத தயவு செஞ்சு நிப்பாட்டு, உனக்கு மருந்து மாத்திரம் தேவையில்ல, மருந்தே கூகுள் சர்ச்ச பாக்குறத நிறுத்துறது தான் உன்னுடைய பிஸ்னஸுக்கு தொழிலுக்கு கூகுள் சர்ச்ச, அதுவும் வளர்ச்சிக்கு மட்டும் சிந்தனை, தேவையெல்லாம் உள்ள போட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் உள்ள போட்டுட்டு கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லி சொல்லி
அவருக்கு புரிய வச்சவாட்டி அவர் அப்ப என்ன சொல்றாரு, அண்ணா ரைட்டுனா நீங்க புரியுதுன்னா என்னையும் மீறி அன்கான்சியஸா அன்கான்சியஸா சர்ச் பண்ணா தப்பு இல்லை, கான்சியஸா சர்ச் பண்றதை மட்டும் நிறுத்து அப்படின்னு சொல்லி, அப்புறம் சர்ச்சிங்க உன்னை மீறி நடந்தா கூட தப்பு இல்லை, டோட்டலா அதுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருன்னு சொல்லி பேசி அப்புறம் தான் சொல்லி கொஞ்ச நாள்ல ஒரு சூப்பரா ஒரு வரி சொல்றாரு, இவ்வளவு நாள் கூகுள் சர்ச்சை தேடினால் விடை கிடைக்கும் என்று நினைத்தேன், கூகுள் சர்ச்சை தேடுவதுதான் பிரச்சனை என்பதை இன்று புரிந்து கொண்டேன்னு சொன்னார். புரியுதுங்களா? எப்பேற்பட்ட ஒரு, எனக்கு வந்து அந்த தம்பி சொல்லும் போது அப்படி கண்ணெல்லாம் ஒரு நிமிஷம் கலங்கிடுச்சு, ஏன்னா இவர் எவ்வளவு எந்த அளவுக்கு அதுல பாதிச்சவனுக்கு தானே அதனுடைய வழி தெரியும், அவன் தான் நம்மளை விட பிரமோதமா எக்ஸ்பிளனேஷன் பண்ண முடியும் அந்த அளவுக்கு அவர் சொன்னார். அதனால எனக்கு உள்ளபடியே ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. அதாவது என்ன சொல்றேன், எல்லா வளர்ச்சிக்கு தேவைக்கு பாருங்க, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் போட்டு உள்ள மண்டையில போட்டு குழப்பிக்கவே தேவை, லிவ் இட். அதாவது உடலுக்கு தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் ஆற்றல் இருக்கிறது, அதே மாதிரி மனசுக்கும் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் ஆற்றல் இருக்கிறது. நாம கொடுக்க வேண்டியதெல்லாம் சுதந்திரம் மட்டும் அளித்தால் போதும். ஓசிடி, மென்டல் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி எத்தனையோ பேர் இருக்கட்டும், உங்களுடைய ஒட்டு மொத்தமா எண்ணம் சிந்தனை செயல் குற்ற உணர்ச்சி இந்த நாளுக்குமே ஃப்ரீடம் கொடுத்துருக்கும், மனம் தன்னால தன்னைத்தானே சரி செய்து கொடு. நீ சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னா அது உனக்கு சுதந்திரம் கொடுத்து, துன்பத்தை நாடுற போக்கா இருந்தாலும் சரி, துன்பத்தை நாடுற போக்கா இருந்தாலும் சரி, இது இந்த ஆண்டு ஆக்ட் அது அந்த ஆண்டு ஆக்ட், ஆனா ரெண்டுமே ஒன்னே தான் செஞ்சுக்கிட்டு. புரியுதுங்களா? இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். வெளியில வந்து ஒரு எலும்பு ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அதுக்கு பேர் வந்து போன் ஃப்ராக்சர். இப்படி ஏதோ ஒரு சம்பவத்தால ஏதோ ஒரு நிகழ்வால நம்ம மனசுல ஏற்படுற முறிவு தான் மென்டல் ஃப்ராக்சர். இந்த மென்டல் ஃப்ராக்சரை தான் வந்து நம்ம ஓசிடி என்னமோ பேர் சொல்றோமே, மன வியாதிகள்னு சொல்ற அத்தனையுமே மேனுஃபேக்சரிங் ஃபால்ட் இல்லாம இடையில வந்த அத்தனை பிரச்சனைக்கும் இது சரி செய்யும். சுதந்திரம் அளிப்பது ஒன்று மட்டும்தான் ஒட்டு மொத்தமான தீர்வு. குற்ற உணர்ச்சி இல்லாமல் நாம் செயல் செய்கிற போது அது தவறான செயலாக இருந்தாலும் அதனுடைய தீவிரம் தன்னால தனி அது நார்மல் செயலாக மாற்றமடையும். இதை வந்து நீங்க உங்க சொந்த அனுபவத்தில் தான் பார்க்க முடியும். இது மாறுதா மாறுதான்னு பாஸ் செஞ்சீங்கன்னா மாறவே மாறாது, அதையும் சொல்லிடுறேன். அது எப்படி கூட இருந்துட்டு போட்டோம், நம்மளை மீறி நடக்குது ரைட் அப்படின்னு அதை ஃப்ரீடமா விட்டுட்டு நீங்க ஆக வேண்டிய அதுல இருந்து பிடிச்சிட்டு இருக்கிற பிடியில இருந்து விடுபட்டு நீங்க அடுத்ததுக்கு வாங்க, தன்னால அதனுடைய பிடி தளர்ந்து போய்விடும். சிகரெட்டுக்கு சொன்னோம்ல அதே தான், எல்லாமே ஒரே அடிப்படையில தான் செயல்படுது. இப்ப எத்தனையோ இந்த உதாரணம்லாம் சொன்னோம் பாருங்க, அதெல்லாமே அப்படித்தான். லேப்டாப் திறந்து மூடுறது எல்லாமே அப்படித்தான். அதாவது மனதில் சேஞ்சுங்கிறது ஈஸியாக நடந்துடும், ஃபிசிக்கலாக இது செயலுங்கிறது ஃபிசிக்கல், இதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். புரியுதுங்களா? மென்டல் சேஞ்சுங்கிறது ஈஸியாக இருக்கும், மென்டல் சேஞ்சுங்கிறது தண்ணியில் ஒரு எழுத்துல தானே அப்படி அப்படியே மறைஞ்சிட்டு போகும் அந்த மாதிரி, ஃபிசிக்கல் சேஞ்சுங்கிறது ஒரு கடும் 102 டிகிரி 104 டிகிரி அடிக்கிற வெயில் பாறை சூடு அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த சூடு உடனே மஞ்சிருமா? அது தனியறதுக்கு அடுத்த நாள் விடிய காலத்தராவலுமே அந்த சூடு இருக்கும், அந்த மாதிரி அது படிப்படியாக தான் குறையும். அந்த மாதிரி மனமாற்றம் என்பது வெகு விரைவாக ஏற்பட்டுவிடும், செயல் மாற்றம் என்பதற்கு கொஞ்சம் டைம் ஏற்படும். அதனால செயலுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னா போதும், அதை கவனிக்காதீங்க, ஆட்டோமேட்டிக்காக அது தனிஞ்சு மாறிடும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். மெடிசன் எடுத்துக்கொள்வதும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதும் ஒன்று தாங்க, அங்கேயும் டோசேஜை குறைக்க முடியாது, இங்கேயும் டோசேஜை குறைக்க முடியாது. நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சுதந்திரம் கொடுத்தால் மட்டும்தான் ட்ரிங்க்ஸ்லயும் அளவு குறைஞ்சிடும், மாத்திரை அளவையும் குறைக்கலாம், குறைக்க முடிஞ்சிருக்குது, குறைச்சிருக்கிறோம், சாப்பிட்டவங்க நிறுத்திருக்கிறோம், இதுதான் பிரச்சனை. அதாவது நமக்கு வந்து இன்னர் பர்னிங், உள்ள எரிச்சல், உள்ள இருக்கம், அதுதான் வந்து இன்னர் பர்னிங்னு சொல்றேன், உள்ளுக்குள்ள பிரச்சனை. நாம வெளியில செயல்படுறது தான் சிகரெட்டு, ட்ரிங்க்ஸ், மாஸ்டர்பேஷன், நெகட்டிவ் தாட்டு, லேப்டாப்பு, இந்தாண்ட கிளாக்கை இணைச்சு பார்க்கறது, இறைபக்தி, தூக்கமின்மை, தற்கொலையை பற்றிய தாட்டு, கூகுள் சர்ச், எல்லாமே என்னங்க வெளியில் இருக்கிற காரணிகள். இதை எப்படி பார்க்கலாம்னா, ஒரு வில்லில் ஒரு நாண் அம்பு விடுறாங்கன்னு வச்சுக்கிங்க,
அம்புகள் அனைத்தும் காரணி. வில்லுதான் வில்லு இருக்கு அம்பை நொய்வானேன் அப்படின்னு வசனம் சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? வில்லு இருக்கும் போது எய்தவன் இருக்கு அம்பை நொய்வானேன்னு சொல்லுவாங்க. புட்டவன் வேற இடத்துல இருக்கிறான், இங்க இருக்கிற அம்பை பிடிக்கிட்டியான் சண்டை போடுற அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாம் வந்து இந்த சிகரெட்டு ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லுவான். அதெல்லாம் வந்து செகண்ட் செல்ஃப் டார்ச்சர் பண்ணி உங்களை நீங்க இங்க டார்ச்சர் பண்ணிக்கிறீங்க பாருங்க. இதுதான் வில். இந்த வெளி காரணிகள் எல்லாம் வந்து அம்பு. வெள்ளு இருக்க அம்பை நொய்வானேன். அதனால நம்ம வந்து அம்ப நொய்யவே தேவையில்லை. வில்லுதான் மூல காரணம். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய இது சால்வ் ஆயிடும். அதான் சுதந்திரம் அளித்தல் அப்படின்னு. நீங்க வில்லு வில்லுக்கு வந்து அதாவது அம்புக்கு கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை வந்து வில்லுலதான்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு புரிஞ்சிடும், ஓ இங்க இருந்து தான் பிரச்சனை வந்துகிட்டு இருக்காங்க. எங்க மூலத்துல இருந்து பிரச்சனை வருதோ அங்க ஆஃப் பண்ணா வேலை. இதுக்கு வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த உரையை நான் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் எடுத்துட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு முக்கியமான செக்ஷன், இது பலருக்கும் பயன் தருங்கிற அடிப்படையில் தான் எடுத்துருக்கோம். நாங்களே இந்த ஒரு இந்த ஒரு உதாரணம் இதை புரிஞ்சுக்கிறது தான் சொல்றேன். சுதந்திரம் அளிப்பது தான் மனப்போராட்டத்தை மாற்றமடைய செய்யும். சரி, இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நாம வந்து காரணிகள் எல்லாமே தற்காலிக நிவாரணங்களை தரும், புரிந்து கொள்வது மட்டுமே முழுமையான தீர்வை தரும். விஜயமணி எல்லாம் பேசினாருன்னு சொன்னோம். நீங்க எப்பப்பெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கிறவங்க இந்த நாலு அஞ்சு வீடியோ போட்டிருக்கோம், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் போதுல கொஞ்ச நாளை கேளுங்க. எதையோ தேவையில்லாத கேக்குறீங்க, கூகுள் சர்ச்சில் என்னென்னத்தையோ பூந்து பாக்குறீங்க. இதை பாருங்க, ஆரோக்கியமா இருப்போம்ல, பிடிச்சிருக்கிற பிடியில இருந்து விட்டுட்டு போலாமில்ல. அதனால இதை கொஞ்சம் சிந்திச்சுக்கிறது சிந்தனைக்கு எடுத்துக்கங்கன்னு சொல்லி சொல்ல வரேன். புரியுதுங்களா? நான் இப்போ வந்து இந்த ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் வந்து முடிவுக்கு கொண்டு வரேன். ஓகேங்களா? ஒரு அடுப்பு, கீழே வந்து விறகு போட்டிருக்காங்க, மேலே ஒரு பானை, அதுக்கு மேலே தண்ணி ஊற்றிருக்கிறாங்க. தண்ணி வந்து தலை போல தலை போலன்னு கொதிக்குது, பானையில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. தண்ணி கொதிநிலை அடையுதுன்னு சொல்லி மேலே நம்ம வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். கொஞ்ச நேரத்துக்கு சத்தம் இல்லாமல் இருக்குது, மறுபடியும் தலை 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 தலைன்னு ஆறுது. புரியுதுங்களா? இந்த தண்ணீர் குளிமை அடைய வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? தண்ணியை தொடர்ந்து மேல ஊதிக்கிட்டே இருக்கணுமா? ஆங்கில மருத்துவத்தை குறைபாடா சொல்ல, இன்னைக்கு இருக்கிற மருத்துவ அறிவுல செய்யறதெல்லாம் வந்து மேல தண்ணி ஊத்துற வேலை. நாம ஹேபிட்வலா ட்ரிங்க்ஸ் சிகரெட் இதெல்லாம் எடுத்துக்கிறதெல்லாம் தண்ணி ஊத்துற வேலை. தீர்வு எங்கீங்க? இங்க இருக்குது. வில்லு சொன்னல, அம்பு இல்லை, வில்லு தான் பிரச்சனை. அது மாதிரி இங்கே மனசுக்குள்ள இருக்கிற முரண்பாடு, போராட்டம், செல்ஃப் டார்ச்சர் தான் பிரச்சனை. இந்த செல்ஃப் டார்ச்சருங்கிற விரவை வெளியே உருவி எடுத்துட்டீங்க, அச்சாணியை உருவி எடுத்துட்டீங்க, குற்ற உணர்ச்சியை நீக்கிட்டீங்கன்னா என்ன செய்யலாம்? நடந்துட்டு போட்டுன்னு விடுங்க. தண்ணி தலை புலங்கிறது ஆட்டோமேட்டிக்கா குளிர்ச்சி அடையும். அது வந்து நாம் எப்போ அடையுதுன்னு தொட்டு பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. நீங்க உங்க இதெல்லாம் வந்து உங்க வாழ்க்கையில நீங்க அப்ளை பண்ணி செயல் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களை ரொம்ப பிடிச்சுக்கிட்டு இருக்கிற பல விஷயங்கள் அப்படியே மாற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அது மாதிரி உங்ககிட்ட ஒரு அஞ்சாறு விஷயம் இருக்குன்னா நீங்க இதை அப்ளை பண்ணுங்க. சின்ன சின்ன விஷயம்லாம் ரொம்ப சீக்கிரம் ஃப்ரீயா போயிடும், உங்களுக்கே அது தெரியும். இப்ப என் கையில இந்த நெகலாம் இருக்கு பாருங்க, நான் ஏதோ இதுக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க. என்னுடைய சின்ன வயசுல இருந்து நான் நெயில் கட்டர் யூஸ் பண்ணதே கிடையாது. சும்மா கடன்னு எனக்கே தெரியாம கடிச்சு கம்ப்யூட்டர் துப்பிடுவேன். இப்படிதான் இருந்தேன் பல நாட்கள், இப்படிதான் இருந்தேன். திருமணம் முடிச்சுட்டு வந்தாட்டி எங்க வீட்டுக்காரமா வந்துட்டேன், என்ன இவ்வளவு பெரிய ஆளு பல்லு இப்படி கடிக்கிற, அசிங்கமா இருக்குதா இல்லையா என்ன அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஒன்னும் எடுக்காது, இப்ப அடுக்கு பேசிட்டு கூட கடன் கடிச்சு தூக்கிட்டு போயே போயிருவேன். இப்படிதான் இருந்தேன். அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்துல இதை வந்து நான் வந்து ஞாபகம் கூட வச்சுக்கல, எப்படி மாறிச்சுனே தெரியல. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நெகத்தை நான் வந்து டச் பண்றதே இல்லைங்க. நெகத்தை எல்லாமே நெயில் கட்டுல தான், அதுவும் வந்து நெகம் பெருசே ஆயிடுச்சுன்னு எங்க வீட்டுக்காரமா ரொம்ப ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க கட் பண்ணிடுவாங்க. அது எதுக்கு சொல்ல வரோம்னா நம்மளை அறியாம நடந்து இருந்த செயல் கூட மாற்றம் அடைஞ்சிருக்குதுங்கிறதான் சொல்ல வரோம். இப்படி ஒரு பொண்ணு வந்து எனக்கு நெயில் பாலிஷ் அடிக்கணும் பல நாள் ஆசைன்னா என்னால செய்யவே முடியலச்சு. அப்புறம் அந்த பொண்ணுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகி வாட்ஸ்அப்ல அழகா கைக்கு நெயில் பாலிஷ் போட்டு நீட்டமா போட்டு, ஆனா இது பாருங்க என் நகம் நான் ரொம்ப சந்தோஷம் நல்லாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அதனால
இப்படி மாற்றம் என்பது நிச்சயமாக நமக்குள் ஏற்பட்டே தீரும். 100% உத்தரவாதம் இருக்கிறது, 100% தீர்வு இருக்கிறது. அதனால இங்க மாத்துறதுங்கிறது புரிஞ்சுக்குவீங்க. அதுக்குதான் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் மன இயக்கத்தையும் முழுமையா எப்படி செயல்படுகிறதுங்கிறத புரிஞ்சுக்குங்க. அது இல்லாம இப்ப பேசின இந்த சப்ஜெக்ட் எல்லாம் திரும்ப திரும்ப ஒரு முறைக்கு ரெண்டு முறை கேளுங்க. உங்களை ஒரு காலமும் நீங்கள் தவறாக எண்ணவே எண்ணாதீர்கள். நீங்க சரியில்லாம இல்லை, நீங்க எப்பொழுதுமே 100% சரி. உங்கள் செயல்களை சிறிது சிறிதாக மாற்றமடைய கொண்டு வாருங்கள். உங்களுக்கு விட சிறந்த மனிதர்கள் வேறு யாருமே கிடையாது. செயல் மாற்றம் மட்டும்தான் மாற்ற வேண்டிய விஷயம், அதை நம்ம கையில் எடுப்போம். அதே மாதிரி இந்த மாத்திரையை குறைக்கிறத கூட வந்து படபடன்னு யாரும் குறைச்சிட வேண்டாம். இப்ப வந்து ஒரு ரெண்டு மாத்திரை சாப்பிட்றீங்கன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட வந்த பிறகு ரெண்டுலையும் பாதி பாதி பண்ணுங்க, முக்கால் முக்கால் பண்ணுங்க முதல்ல. அது ஒரு ஒரு மாசம் 1.5 மாசம் கண்டிப்பா பண்ணுங்க. அப்புறம் பாதி பாதி பண்ணி கண்டிப்பா பண்ணுங்க. அப்புறம் கால்வாசி கண்டு பண்ணுங்க. இப்போ வந்து ஒரு அம்மாவுக்குலாம் சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் பாதி பண்ணாங்க அப்புறம் கால் பண்ணாங்க. இப்போ ஒரு மாத்திரையை வந்து 8 பண்ண சொல்லி 8ங்கிறது எவ்வளவு இருக்கும், அதுவே 0.25. அதுல 8 பிரிச்சா எத்தனை எம்ஜிஆர் இருக்கும். அதாவது ஒரு மா ஒரு நாளைக்கு ரெண்டு மாத்திரை சாப்பிட்டவங்க இப்ப 4 மாத்திரை ஒரு மாசத்துக்காக பிரிச்சு வச்சிருக்கேன், 4×32. இப்படி அந்த அளவுக்கு சாப்பிடுற அளவுக்கு எல்லாம் மாறுதல் அடைஞ்சு நல்ல ரிலாக்ஸேஷனா இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதெல்லாம் காலப்போக்கில் தெரிஞ்சுக்கணும். சொன்னா இந்த இந்த மாத்திரை உன் தூக்கத்தை தருதுன்னு நினைக்கிறியா அப்படின்னா கொஞ்ச நாள் அவங்க அதை விட்டு அவங்க போயிடுவாங்க. புரியுதுங்களா? இப்படித்தான் மாற்றம் என்பது நமக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப ரொம்ப பகிரங்கமாக மிக ஓப்பனாக இதுக்கு மேல சொல்ல முடியாதுங்கிற அளவில் உங்களிடம் பகிர்ந்திருக்கு. நீங்க தயவு செய்து இதை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட செயல உங்களுக்கு இது இல்லாம நான் சொல்லிக்கிறது ஒரு சில துன்பத்தை நாடுற போக்கு சொல்லிக்கிறேன். அது இல்லாம ஒவ்வொருக்கும் ஒரு துன்பத்தை நாடுற போக்கு நிறைய வச்சிருக்கிறாங்க. அந்த லிஸ்ட் எல்லாம் நான் என்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நீங்களே அதுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு மட்டும் வாங்க, அது தன்னால மாறி போயிடும் அப்படிங்கறத நம்ம வந்து டோட்டல் ஃபார்முலாவைத்தான் இதை சொல்லி தந்திருக்கோம். உங்க நண்பர்கள் யாராவது இதனால கஷ்டப்படுறவங்க, எத்தனையோ இளைஞர்கள் இந்த படிச்ச பையன்லாம் சொன்னாலும் விஷுவல் கம்யூனிகேஷன் பையன் அந்த மாதிரி எத்தனையோ அந்த ஐடியில பெரிய கூகுள் சர்ச்ல இது கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நீங்க கொடுங்க, அவங்க லைஃப்ல ஒரு மாற்றத்தை கொடுங்க. மாத்திரைகள்ல இருந்து அவங்களை ரிலீவ் பண்ணி விடுங்க. அவங்க அடுத்தது இன்னும் நல்ல வேலைகளை நல்ல சக்சஸ்ஃபுல்லா நிறைய செய்யட்டும், நிறைய மாற்றத்தை உருவாக்குவோம். நோயின் பிடியில் அதாவது மனச்சிறையிலிருந்து நம்முடைய சக மனிதர்களை மீட்டு எடுப்போம். அதுதான் நம்மளுடைய தாரக மந்திரம். மனச்சிறையில் இருந்து விடுபட வைப்பது தான் பகவத்கிஷனுடைய நோக்கம். மனச்சிறையை உடைச்சி நம்ம வெளியே வரணும். புரியுதுங்களா? அந்த உன்னத பணியில் மென்மேலும் பகவத்கிஷன் தொடர்ந்து வெற்றி நடை போடும். இந்த ஒரு ஏன்னா இன்னைக்கு நானே ரொம்ப நேரம் எடுத்துட்டேன். கேள்வி பதில் செக்ஷன் வைக்கலாமா என்னான்ட்டு எனக்கு தெரியல. மணி வந்து 8:30 பக்கமா ஆகுது. நம்மளே கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசிட்டோம். அதனால கேள்வி பதில், அதாவது கேள்வி பதில் பேசலாம்னா ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னே என்ன சொல்றேன்னா என்னுடைய மொபைல் நம்பர் குறிச்சுக்கோங்க. 999-4250-580. 999-4250-580. ஏற்கனவே அந்த இதெல்லாம் எல்லாத்துலேயுமே இருக்குது. நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 999-4250-580. இப்போ நானும் வந்து ஆஃபீஸில் அங்கே எங்கே வேலையாக இருப்பேன். நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்லேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா நாம் வந்து ஒரு டைம் ஒதுக்கிக்குவோம். அப்படி நம்ம பேசும்போது இன்னும் இதை தாண்டி உங்களுக்குள்ள இருக்கிற சில பர்சனலான விஷயங்களை என்னை ஒரு சகோதரன் மாதிரி, ஒரு நண்பன் மாதிரி, ஒரு பிரதர் மாதிரி எப்படியோ ஒன்று பாவிச்சு பேசுங்க. என் நம்முடைய நோக்கம் நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற பிடியிலிருந்து தளர்ந்து விடுதலை அடையணுங்கிற நோக்கத்துக்கு தான் நம்ம பேசுகிறோம். சரிங்களா? அதை நாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்த உரையை ஓசிடி, ஆங்ஸைட்டி, மைண்ட் டிப்ரெஷன், மனப்போராட்டம், மன இறுக்கம், இப்படி பல விஷயங்களை இந்த உரையில் கூறப்பட்டதை போல நீங்கள் பல்வேறு வகையில் நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சு தெளிவடைங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மன பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவருவது திண்ணம் உறுதி என்று கூறிக்கொண்டு
எனது உரையை நிறைவு செய்கிறேன். இப்போ மணி வந்து 8:25 ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் கேள்வி பதிலுக்காக வச்சுக்கலாம். யாராவது கேள்வி கேட்க விரும்புனா, இல்லை உங்களுடைய ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை, இல்லை நீங்கள் உங்ககிட்ட இருந்த பிரச்சனையிலேருந்து ரிலீவ் ஆனதை சொல்ல விரும்புனா, இன்னொரு சக ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கணும்னு நம் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் அனுபவத்தை கூட பகிரலாம். அதனால் யார் சொல்லணும்னு விரும்புகிறீங்களோ அவங்க கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி கேள்வி கேளுங்க, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாலும் ரொம்ப சந்தோஷம். நண்பர்களே, இது நமக்கான நேரம். அதனால யாராவது உங்களுடைய கருத்துக்களை, இல்லை இதில் நீங்கள் சொன்னதில் என்ன எனக்கு இந்த இடத்துல புரியல, டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கேள்வி கேளுங்க. இல்லை தனிப்பட்ட முறையில் கேள்வி கேட்கணும்னாலும் ஃபோனில் கேளுங்க. மொத்தமாக நீங்கள் வந்து ஃப்ரீயாகணுங்கிற நோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. இதுதான் உங்களுடைய வணக்கம். ஆ ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா. கம்பராஜன் பேசுங்க. ஆ வணக்கம் ஐயா, சொல்லுங்கள். ரொம்ப அருமையான செஷன். சரியா, இன்றைய இளைஞர்களுக்கு ரொம்ப தேவையானது கூட. என்னன்னா, இளைஞர்கள் வந்து அந்த நீங்க சொன்ன கூகுள்ல தாங்க அந்த லாக்டவுன் பூரா மாத்தி கிடக்குறாங்க. ஏதாவது ஒன்று தேவையில்லாம சர்ச் பண்ணி அதுக்குள்ளே மனசுல மாத்திக்கிட்டு எதை எடுத்தாலும் தக்கு தக்குன்னு கூகுள்ல போய் பார்த்து 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 மாத்திக்கிறாங்க. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. நமக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கலாம், தேவையில்லாட்டி அதை விட்டுறணுங்கிற கருத்து ரொம்ப அருமையான கருத்து. அதை வந்து சொன்னோம்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. இருந்தாலும் அது அனுபவபூர்வமாக வரட்டும்னு நினைக்க வேண்டியிருக்கு. மாணவர்களுக்கு இதை கொண்டே சேர்க்கணும், அதுதான் என்ன அலாரியான என்னுடைய ஆசை. அதுக்கு ஒத்துழைக்கலாம். 10th, 11th, 12th பாய்ஸ்க்கெல்லாம் அதை கொடுத்துருவோம். அது காலம் ஒத்துழைக்காதனால கொஞ்சம் அந்த லாக்டவுன் முடிய ஒட்டி பண்ணிடுவோம்னு இருக்கேன். கண்டிப்பாக பண்ணிடுவோம் ஐயா. இன்னொன்று வந்து, நம்ம பாரத் மிஷன்ல இதே மனப்பிரச்சனை மாதிரியே ஐயா, மற்ற அதாவது எப்படின்னா உறவுகள் பிரச்சனை, நண்பர்கள் இதையும் கொஞ்சம் வந்து நம்ம ஆராய்ச்சிக்கிறது. நான் நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கேன், இருந்தாலும் அதையும் கொஞ்சம் உறவுகளில் எப்படி நடந்துக்கணும், நண்பர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், வணிக ஸ்தாபனங்களில் எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு பயிற்சி, அதையும் ஆராய்ஞ்சு கொஞ்சம் நம்ம உறுப்பினர்களுக்கு சொன்னால் இன்னும் கொஞ்சம் அந்த நம்ம வாழ்க்கைக்கு மேம்பாடாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை நிச்சயமா நீங்க நல்ல சிந்தனைங்க. அடுத்தது நம்ம வந்து உறவுகள் குறித்தும் நண்பர்கள் குறித்தும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவோம். ஆராய்ச்சி பண்ணுவோம். அதுக்கு எதுவும் தேவைன்னா தேவையான உதவிகள் செய்யறதுக்கு ரெடியாக. நம்ம வந்து என்ன, நம்ம வந்து வாழ்க்கையில வந்து மனித பிறவி எடுத்து வாழ்றது கொஞ்சம் தான். அதுலயும் ஐயா மாதிரி ரொம்ப லேட்டா நானும் வந்திருக்கோம். நம்ம எல்லாம் நீங்க எல்லாம் சீக்கிரம் வந்துட்டு நாங்கெல்லாம் கொஞ்சம் லேட்டா வந்துட்டு வந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு சந்தோஷம் கரெக்ட். அதனால ரொம்ப ரொம்ப பேரு கரெக்ட், ரொம்ப பேரு என்னன்னா வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாம இருக்காங்க. அதாவது அந்த அந்த தாத்பரியம், அதை நோக்கமே அது கெட்டு போய் கிடக்குது. சீரா அமைச்சு விட்டு அந்த தண்டவாளத்தை ஏற்றிட்டு அந்தந்த இஞ்சி நேரம் அது வாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா குடும்பம், உறவு, நட்பு, வியாபாரம், மற்ற மனப்பிரச்சனைகள்லேருந்து விடுவதற்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதையும் நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணி உறவுகள், நட்பு, வியாபார சம்பந்தமாக உள்ள அந்த நெருக்கடிகள் அதுக்கெல்லாம் என்ன தீர்வுங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பேசணுங்கய்யா. நான் தனிப்பட்ட முறையில் உங்களோட ஃபோன்லேயும் பேசுகிறேன். பேசி அதுக்கான ஒரு வகுப்பு எடுத்தோம்னா நம்மளுடைய குடும்ப நம்ம பகவத் மிஷன் உறுப்பினர் நல்லா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எடுப்போம் ஐயா, கண்டிப்பாக செய்வோம். நல்லா சொன்னீங்க, ரொம்ப மன மகிழ்ச்சி ஐயா. கம்பராஜன் ஐயா, நீங்கள் நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருந்து நல்ல காரியங்கள் போல செய்துக்கிட்டு இருக்கிறீங்க. நம்ம கடமை, நம்ம கடமை சிறப்பாக செய்வோம் ஐயா, நல்லா செய்வோம். அதாவது ஒன்று விடுவோம், செயல்படுவோம், கண்டிப்பாக நாளை நோக்கி இந்த உலகத்தை கொண்டு செல்வோம். உங்களுக்கு இந்த பள்ளி மாணவர்கள்லாம் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற உங்க கண்டிப்பா அது நிறைய இருக்கு. மகிழ்ச்சி. கொஞ்சம் இந்த இந்த லாக்டவுன் முடியட்டும், நம்ம அதுக்கான எடுப்போம். அதே மாதிரி நிறைய பேருக்கு என்னுடைய சார்ந்தவர்களுக்கு, உறவினர்களுக்கு, எங்க அக்கா பையன் வகுப்பு வகுப்பு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் உங்களை ஃபாலோ பண்ணியும் உங்க ஆசீர்வாதத்தோட தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க. புரிஞ்சுக்கிறது தானே? ஆமா ஆமா, அது புரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்களும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. நிறைய பேருக்கு அதை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கு, நிறைய பேருக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதை இன்னும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கத்தா கொண்டு போய் எல்லாருக்கும் இளைய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது ஆவல் இருக்கு. நிச்சயம் செய்வாங்க. கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசுனது.
பாபு குணா அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அன்மியூட் பண்ணிட்டீங்களா? சார் அன்மியூட். ஹலோ. ஆ சார் பேசுங்க. ஆ வணக்கம் சார். வணக்கம் சார். ஆ வணக்கம் வணக்கம் பாபு குணா சொல்லுங்க. அருமையா இருந்துச்சு சார். சூப்பரா இருந்துச்சு. அப்படியா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? கொஞ்சம் வாய்ஸ் சத்தமா பேசுங்களா, ஒண்ணும் கேட்கல. அதாவது நான் ஐயா ஜீவமணி பேசினாங்களா, அதுல ஒரு தெளிவு கிடைச்சது. சரி, நீங்க பேசுனதுல ஒரு தெளிவு கிடைச்சது. ஓகே. என்னோட ஆன்மீக தேடல்ல வந்து இது கொஞ்சம் நல்லா விஷயமா இருக்கு. இப்ப அந்த மனதை வந்து அடக்க, இல்ல வாய்ஸ் கொஞ்சம் உள்ள போய் வருதே. நல்ல சார். மனதை அடக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்றீங்கல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா வருது, அத ஃப்ரீடமா விட்டுருங்க அப்படிங்கிறீங்க. ஆமா. அந்த ஃப்ரீடம் உரத்துக்கு ஒரு டெக்னிக்கல் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இல்ல அதாவது நீங்க வந்து காத்து இப்ப காற்று இயங்கிட்டு இருக்குல்ல. சரி, காத்து நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது, அவ்வளவுதான். என்ன பாருங்க எல்லாம் அவன் செயலுங்கிறதுதான் தாரக மந்திரமே. ஓ, அதுதான் இப்ப நான் வந்து அது ஆக்சுவலி நீங்க சொன்னது வந்து நான் இப்ப நீங்க சொல்லிதான் நான் பாக்குறேன். அந்த ஞான முகாம் எல்லாம் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது கேட்டு பாருங்க. சரணாகதி செயல் அப்படிங்கிறத நாம வந்து மனசுக்குள்ள ஒண்ணும் பண்ண தேவையில்லைன்னு சொல்றோம். வெளியில வேலை செய்யாம சோம்பேறியா இருந்துறாதப்பா, வெளியில எல்லா வேலையும் செய்ய, உள்ளுக்குள்ள ஒண்ணும் பண்ண வேணாம்னு சொல்லிடுறோம். சரணாகதி அடைஞ்சிரு. அதுக்கப்புறம் பேசல. பல இளைஞர்கள் மாற வேண்டும், இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் நம்மளுடைய பகவத் மிஷனுடைய மாபெரும் வெற்றி. ஆமா ஆமா. ரொம்ப ஐயா கூட அந்த ரங்கராஜ எம்டின்னு போட்டிருக்க ஒரு ஐயா ஒரு லைன்ல இருந்தாங்க. ஆமா. அவங்க வந்து இந்த வாசியோகம் ஞானபிதா லைன்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, தெரியும் ஐயா, நமக்கு தெரிஞ்சவங்க தான் சொல்லுங்க. ஆமா, நானும் இந்த ஞானபிதா லைன்ல போனேன். சரி சரி. போய் எனக்கு வந்து அந்த வாசியோகம் பயின்ற எனக்கு வந்து அது என்னோட உடல் ரீதியா அது ஒத்துக்கல. ஒருத்தருக்கு நான்வெஜ் மட்டும்தான் சாப்பிடவே முடியுது, ஒருத்தருக்கு நான்வெஜ் ஆக மாட்டேங்குது, இப்படி அப்படி அப்படியே இருக்காங்கல்ல. அதனால எது ஒத்து வருதோ அதை வச்சுக்கீங்க, ஒத்து வராத விட்டுருங்க, அவ்வளவுதான். இருந்தாலும் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. வகுப்பு முடிச்சுக்கலாம். இல்ல வேற யாராவது கேள்வி கேட்கணும்னா கேள்வி கேளுங்கன்னு உங்களை கூட அழைக்கிறேன். யாராவது கேள்வி க்வெஸ்சன் ரைஸ் இருந்தா ஆன்சர் ரைஸ் பண்ணுங்க. ஐயா இந்த சாப்டர் சம்பந்தமா கேட்கணுமா இல்ல வேற ஏதாவது கேட்கலாங்களா ஐயா? வேற என்ன கேளுங்களேன். வேற என்ன நீங்க ஏதாவது இது அவுட் ஆஃப் சிலபஸா இருந்ததுன்னா நீங்க போன்ல கேளுங்க.
உபயோகமா இருக்கலாம் அதுக்காக கேக்குறேன். அட்டன் பண்ண மாதிரி தெரியல, நீங்க அதுல பாருங்க ஞான முகாம்னு நம்ம இதுல பாருங்க நம்ம யூடியூப் சேனல் போய் பாத்தீங்கன்னா இருக்கும், நீங்க அதை பாருங்க உங்களுக்கு டவுட்டே வராது. நீங்க அதுல வந்து எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். சரியா? ஏன்னா அதுல தனிப்பட்ட முறையில நம்ம பேசிக்கலாம். சரிங்களா? இது கொஞ்சம் டோட்டலா ஓசிடி மென்டல் டிப்ரெஷன் போறதுனால இந்த ஆக்டிவிட்டியில போடுங்க பாக்க. சரி ஐயா, வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்கன்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க, இல்ல அப்படியாது இல்லைன்னா நம்ம வந்து வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். சரி, எல்லாருமே ஆல்ரெடி நம்ம வகுப்புல இருக்கிறவங்களும் ரொம்ப தெளிவா இருக்கிறவங்க தான், அதனால இந்த அளவில் இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.